காஸ்டியூம் தான் பக்கா வைப்பில் இருக்குன்னு நினச்சா ஆளே வைப்பில் தான் இருக்கிறீங்க, ஒரு டூட் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் மியூசிக்கும் அதே வைப்பில் மக்களை சென்றடைங்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். விலாநாயகன் புது புயல் தீசனர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரம் ரொம்ப அடர்த்தியான கதாபாத்திரம் தான் சரி, அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார். அப்படி ஒரு ஒரு சின்ன முக அசைவு போதும், இல்லை கண் பார்வை போதும், அவர் வேறு யாரும் இல்லை, ஆக்டர் ஜெயபிரகாஷ் சார். ஒரு சில வார்த்தைகள். வீட்டில் வேறு காம்படிட்டர் வந்துட்டாங்க, பையனும் இப்போ ஆக்டர் காம்படிஷனில் லீக்ல இருக்கீங்க, ஆல்வேஸ் நீங்கள் தான் லீடில் இருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே என்னை ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ண வச்ச நிக்கில் முருகன், உங்கள் செல்வா, சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்துக்கிறேன், தேங்க்யூ. நிறைய படங்கள் வெறும் போஸ்டராகவும் வெறும் யூடியூப்பில் டிசைனாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்துட்ருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் 1st ரிலீஸ், அதுக்கு முன்னாடி உண்ட இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார், உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா ஜென்ரலாக வந்தவொடனே என்ன கேட்பாங்கன்னா, யார் நடிக்கிறா, யார் ஸ்டார், யார் போடலாம், துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம், எனி யங் ஹீரோ யூ குட் ஹவ் சைன்ட். பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும், இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு, அது எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எடுத்தவொடனே நான் உங்களை பற்றி தான் பேசணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுட்டு இருக்கிறீங்க, இட் இஸ் எ ஹெர்குலியன் டாஸ்க் டு ரிலீஸ் அ ஃபில்ம் அண்ட் யூ ஆர் டூயிங் இட், காட் பிளஸ் யூ சார், இட் இஸ் எ கிரேட் ஸ்டஃப், அமேசிங் ஸ்டஃப். ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 இளம் இயக்குநர்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன், என் ப்ரொடியூசர் ஜெயிச்சாருனாக்கா அவர் இன்னும் ஒரு 10 படம் எடுப்பார், ஜெயிச்சிட்டோமே வீட்டுக்கு போக போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன், விஷ் பண்ணுறேன், பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். இன்றைக்கி இங்கே 3 பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடில. ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார், துஷியை நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார், அண்டு கூடவே ட்ராவல் பண்ண சமுத்திரகணி சார். 3 பேரும் முதல்ல நேத்தியும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்திங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஸோ அவங்களால் வர முடியல, பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மேடையில் நான் அதை சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல, பட் ஒரு செகண்டில் அப்படியே அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ், அப்படி கம்பீரமாக, அப்படி சாக்ஷி, இட் வாஸ் அன் அமேசிங் லிஃப்ட். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அப்படி பாடியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாடின அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது, பட் அப்படி ஒரு வாய்ஸ் நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ண அத்தனை பேர்ட்டு வந்து வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங்குன்ட்டு. ஸோ தீசன் உங்களுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டான ஆர்டிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் துஷியெல்லாம் நடிப்பான்லாம் எனக்கு, சாரி நான் வந்து என்னோட ஸ்டேஜாக இதை எடுத்துக்கிறேன்ட்டு இல்லை, ஏன்னா அவனை வந்து கதாநாயகன்லாம் சொல்ல மாட்டேன், அவன் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கான், அவன் நடிப்பான் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா வீட்டில் நான் நடிப்பேன்னே, நான் நடிக்க வருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வருங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்ட்லாம், ஆனால் ரொம்ப அழுத்தமாக நடந்த ஒரு விஷயம். இது மாதிரி சத்யம் தியேட்டரில் தான் நினைக்கிறேன், இந்த பசங்க ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரத்துக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயாக பேச மாட்டேன், அப்படிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் நிறைய கூச்சப்படுவேன். அப்போ இவனை கூட கூப்பிட்டேன், வாடா சைடில் உட்காரத்துக்கு பேசுகிறதுக்காக ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு வாடான்னு கூப்பிட்டு வந்தேன். அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு, ஹா உன் பையனா அப்படின்னாரு. அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குங்களா எனக்கு அப்போ தெரியாது. அவர் ஈசன் படம் பண்ண போகும்போது, ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோடய நாடோடிகள் ஷூட் வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு ஃபைனல் எல்லாமே முடிய போகுது, என்னோடய ஒர்க்கை மட்டும் முடித்து பசங்க படத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கிறேன். போகும்போது ஜெமினி ஃப்ளைஓவர் வரைக்கும் அங்கே வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருந்தார், இது மாதிரி வந்துகிட்டு இருக்கேன் சார் பாண்டிச்சேரிக்கு.
போய் துஷியும் இன்னொரு சண்டை பேர் நிரஞ்சன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னாரு. அவனுக்கு எதுக்கு சார் வந்துக்கிட்டு, நான் வந்துட்டு நான் பட்டு ஷூட் முடிச்சு நாளைக்கு மதியானமே கிளம்பி நான் வந்துடுவேன் சார், வெறும் பேட்ச் ஒர்க்கு தானே சார். இல்லை இல்லை சார் கூப்பிட்டு வாங்க, அவன் வரும்போது ரெண்டு மூணு காஸ்ட்யூம் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு சார் அவங்கள கூப்பிட்டு வரணும், அவன் போர் அடிங்க சார், அவனுக்கு ஸ்கூல் இருக்கு அவனுக்கு வரமாட்டான் சார். சொல்கிறேன் போய் கூப்பிட்டு வாங்க சார் போட்டு வலியுறுத்துறாரு. வந்துட்டோம் மியூசிக் அகாடமி வரைக்கும் வந்துட்டேன், போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார். சரின்னு திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா ரெண்டு பேரும் மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க. இவனாவது உடனே வரேன்ட்டான். எல்டர் சொன்னது வை வாட் ஷுட் ஐ டூ, நீ ஷூட்டிங் போய்டு எனக்கு போர் அடிக்குவாங்க நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போனவனே தான் அவர் வந்து ஒரு ட்ரையல் ஷூட் இவனை வச்சு எடுக்கிறாருன்னு சொன்னேன். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க சார், அவனுக்குலாம் பேசினாலே சரியாக பேச மாட்டான் சார், என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது மட்டும்தான் பதில் வரும். நல்லா வேறு படிச்சுட்டு இருக்கான் இப்போ, எதுக்கு சார் அது என்ன டென்த் ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது. அப்படி ஆரம்பிச்சது அன்றைக்கி அவர் எடுத்தார் ட்ரையல் ஷூட்டு. நான் நினச்சேன் வந்து தொடர்ந்து அடங்கி கீழே விழுந்துருவான், இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய யூனிட் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அசால்ட்டாக செஞ்சா அப்படி. எனக்கு அது எனக்கு உண்மையிலே பெரிய அதிசயம், ஏன்னா நான் எதிர்பார்க்கல இவனுக்கு நடிக்க வரும் இப்படி செய்வா அப்படி, இது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி லாங் கேப் கிடைச்ச வாய்ப்புகள் சரியாக இல்லை, அதெல்லாம் நடக்கலை, அதில் எந்த கவலையும் இல்லை பரவாயில்ல. பட் எப்போ நடக்கணுமோ அது நடக்கும், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அது கரெக்டாக இப்போது இந்த படத்தில் நடந்திருக்கு. ஒரு அற்புதமான ப்ரொடக்ஷன் ஹவுஸில் யூ ஆர் கெட்டிங் லான்ச்ட், அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஃபார் யூ. அதுவும் அவங்க காயல் ஆனந்தி கூட நடிக்கிறதெல்லாம், ஷீ சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், ஒரு நிமிஷத்தில் அப்படி கொண்டு போயிடுவாங்க அவங்களோட பர்ஃபார்மென்ஸில். ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, அவ்வளோ அற்புதமான விஷுவல்ஸ். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த தேனி அந்த சுற்று வட்டாரம் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம அடுத்தது எங்கேயா ஊருக்கு போகும்போது நம்மளும் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி திங் வாஸ் லுக்கிங் ஸோ ஸோ குட். ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார், இவன் நீங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஜெஷர். அதே மாதிரி கிடா டைரக்டர் ஒரு மேட்டரை பற்றி பேசும்போது அது என் மனசுக்குள்ளே ஒரு அருவறுப்பாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த யாரோ அந்த மனுஷன் பேசினது இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேச முடியுமா, உண்மையிலே அருவறுப்போட வச்சோம். நான் சார்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்ன அறியாமல் அது மாதிரி பேசும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன் சார், எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது, இவ்வளோ கேவலமாக ஒருத்தனால் இருக்க முடியுமா, உன் வேலையை நீ பார்த்துட்டு போக மாட்டிங்களா, யார் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அவங்கவுங்க வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டா போதும். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கம் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், அவங்க பெரிய ஆளுங்களாக வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. டு நாட் சீட், டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன், இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. நான் பெரிய மனுஷனாக ஆவானா சின்ன மனுஷனாக ஆவானா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எது வேணால் பண்ணு, யூ கோ ஃபார் அ ட்ரிங்க், யூ ஸ்மோக், இதெல்லாம் உன்னை நீ பண்ணிக்கிறது, உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம், அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம். ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் ஆர் விமன் ஆர் எனிபடி ஃபார் தட் சேக். இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்டையும் இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா, யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே. வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும், பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், இது அப்படிங்கிற நம்மள்ட்டே இருக்குது. வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன். அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள், தவறான வாய், தவறான எண்ணம், தவறான வார்த்தைகள், அருவறுப்பாக பேச தெரியும், கூச்சப்படாமல் அருவறுப்பாக பேச முடியும், இதெல்லாமே நடக்கும். ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா, சரியாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்மெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மேடையை அது அந்த ஏன்னா அந்த இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு. நிறைய பேர் நான் இயக்குனர்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க படங்கள் பார்த்துருக்கேன், அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன். அப்படி தான் பக்கத்தில் கீடா இயக்குனர் உட்காந்துருக்கார், எனக்கு அவர் தான் தெரியாது. அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்ட்டையும் ஃபோனில் எல்லாம் பேசியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள், மிக நல்லா வரணும். மங்கை வந்து
இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் இப்போ இது இது பொண்ணுங்களை பற்றி என்ன சார், பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார், வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார், எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது, கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா. தேங்க்யூ ஸோ மச் சார், ஒரு பொறுப்புள்ள தந்தையாகவும் பார்க்க முடிஞ்சது, ஒரு பொறுப்புள்ள சினிமா கலைஞராகவும் உங்களை பார்க்க முடிஞ்சது, உங்கள் ஸ்பீச்சில் தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஸ்பைரிங் ஸ்பீச். அடுத்ததாக பேசுகிறதுக்காக இவங்களை அழைக்கணுன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லோரும் சோஷியல் மீடியாவில் ஒரு மீம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் சொல்லுவாங்க சார் எதில் சார் சந்தோஷம் இருக்குது, ஒன்றும் இல்லை சக மனிதனை உட்கார வச்சு அவங்க பேச விட்டு கேளுங்க, அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் இருக்குது, அது அந்த மீம்லாம் சொல்லியிருப்பீங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை போதைன்னு இருக்கும், அதெல்லாம் சந்தோஷம்னு சொல்கிறேன். அப்படி சக மனிதனோட வாழ்வையில் அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லிட்டில் திங்ஸ் அப்படின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தன்னோடய படங்களில் தொடர்ந்து பூவரசம் பிப்பியாக இருக்கட்டும், ஏழைவாக இருக்கட்டும், சில்லுக்கருப்பட்டியாக இருக்கட்டும், இப்படி படங்களில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஒரு இனிஷியலாக ஒரு போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பசங்களாம் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ படத்தை நமக்காக மின்மினின் கொடுக்கறதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் ஹலிதா சமீம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செல்வேந்திரன். இந்த இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்கள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த அதுவும் 2வது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த விழாக்கு என்ன அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான். அவர் நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டால் வந்து என்னை வாழ்த்துறதுக்கு வருவார். நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார், ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டார், நான் அவரை தான் நிறுத்தினேன். ஸோ அந்த மாதிரி அவர், ஏன்னா எல்லாருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன், பார்த்தா அவர் மதுரையிலேருந்தே அவர் கதையை அப்படி ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் கார்த்திக் துரை தான். ஸோ அவர் ஒரு அன்சங் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு, அவர் பேர் இங்கே பார்க்குறக்கும் போது நான் ஃபஸ்ட் ஆளாக வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு அழகான திறமையான பெண்களை வரிசைப்படுத்தணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு 10 அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு ப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவா இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கும் சந்தோஷமா இருக்கு. கிடா டைரக்டர் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப, ஏன்னா நிஜமாவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமா நான் கிடாவை தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாடல் வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தி வச்சார், இந்த எதை பற்றி இருக்குது என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்தில் பார்ப்பாங்க ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்கிறதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க அவர் பேசினது, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜேபி சார்ட்டு கேட்டிருந்தேன், எனக்கு வந்து இங்கே வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் தான் ஈசனில் நடித்தாருங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆப்வியஸாக 15 இயர்ஸ் ஆனனால நான், எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும், ஈசனாக நடித்த துஷ்யந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பை சொல்வாலே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிக்கேட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார், எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஃபீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு, அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார். அப்படி வந்து அந்த ஷார்ட், அந்த ஊஞ்சலில் தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் தானே இவருன்ட்டு திருப்பி திருப்பி நான் ஜேபி சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இத்தனை பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ்க்காக நான் வந்து நிச்சயமாக இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு அவலாக இருக்கேன். முக்கியமாக அது சொல்கிற கருத்துக்காகவும் நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோடய வாழ்த்துக்களும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மூவிஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கல, உங்கள் ஸ்பீச்சுமே ஃபீல் குட்டாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக பேசுகிறதுக்கு நம்ம இவரை தான் கூப்பிட்டானோம். இந்த படத்துக்கு முழு முதல் காரணமாக இருந்தக்கூடிய ப்ரொடியூசர் ஜெய்எஸ்எம் பிக்சர்ஸ் ஜாஃபர் அவர்கள். இவரை பற்றி ஒரே விஷயம் சொல்லிடுறேன், இது நான் பர்சனலாக ஒரு ப்ரொடியூசர்னா அவங்களுக்கும் நமக்குமான கனெக்ஷன்லாம் இருக்கவே இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் மூலிமா போன ஒரு இடம், ஒரு கிரிக்கெட் டர்ஃபு,
நேரெல்லாம் பிளேயர்ஸ்லாம் விளையாடலாம்னு ரெடியாக நம்மளா பிளேயர் சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி விளையாடுறது ரெடியாக இருந்தோம். இவர் ஒருத்தர் மட்டும் உட்காந்து பிரியாணி கைதி படுத்துல மாதிரி கார்த்தி மாதிரி பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. என்ன சாப்பிடும் போது விளையாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, சரி விட சாப்பிட்டு தூங்கிடுவாருன்னு பார்த்தா வந்தவரே மனுஷன் அடிச்சு சிக்ஸாக அடிச்சு தள்ளுறாரு. உண்மையாகவே அது நடந்த சம்பவம். அதே மாதிரி உங்கள் படங்களும் தொடர்ந்து எல்லா படங்களும் சிக்ஸ் அடிக்கணும்னு சொல்லி வாழ்த்து உங்கள் ருசில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ப்ரெஸ் பீப்புள்ஸ், டைரக்டர்ஸ், அனைத்து டைரக்டர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஜேபி சார், துஷி, கயல் ஆனந்தி மேம், குபேந்திரன் டைரக்டர், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த படம் வந்து நல்லபடியாக வந்துட்டுருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொண்டு போகணும்னு நினச்சோம் படமும் அந்த மாதிரி. நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம், அது எங்களை தள்ளி கொண்டு போகுது, அவ்வளோதான். இதுதான் நடக்கிற உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. படமாக பார்த்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு, காப்பி ரெடி ஆயிடுச்சு. படம் காம எல்லாமே சினிமாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. படம் எடுத்துடலாம், ஷூட்டிங் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு 50% படப்பிடிப்பு முடிஞ்சு காப்பி ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் 50% வேலை இருக்குன்றதை நான் நம்பி தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக வெறும் படம் எடுக்கிறது மட்டும் சினிமாவில் வேலை இல்லை, அதை கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் ரொம்ப கடினமான வேலை. அதை இன்னும் கவனமாக செஞ்சால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம், வீட்டில் பால் பேக்கெட் நமக்கு காலையில் 6 மணிக்கு வர மாதிரி, பேப்பர் வர மாதிரி, படமும் வரும் அப்படின்ற மாதிரி தெரிய வைக்கணும். அதுதான் சினிமாவில் முக்கியமான வேலை நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன்றதை நம்புகிறேன். இறைவன் மிகப்பெரியன் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் மங்கை ஆரம்பித்தோம், அடுத்தடுத்து இந்திரான் ஆரம்பித்தோம், நிறைய படங்கள் ஆரம்பித்தோம். அந்த வடசையில் படமாக ரெடி ஆகி இப்போ ரிலீஸுக்கு ரெடியான படம் மங்கை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ மங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நடித்த எப்படி சொல்கிறது, கயலானந்தியாக இருக்கட்டும், பையன் தம்பி துஷியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாங்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல. படமாக வர்றதுக்கு முன்னாடியே சாங்ஸாக நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு விஷயமும், ஒரு ஒரு பாட்டும். இப்போ எப்படிமா மாமன்னன் ஆடியோ லான்ச் போயிட்டோன்னா யுகபாரதி சாரை வந்து சந்தித்தேன். சந்திக்க போகும்போது அங்கேருந்து சந்தித்ததோட யுகபாரதி சார் இந்த ஒரு படம் ஒரு பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த அப்படி ஒன்றுனா உருவானது தான் ஒன்று. மாமன்னனுக்கு அப்புறம் தான் யுகபாரதி சார் அந்த பாட்டை எழுதினார். இதுதான் மாமன்னன் ரிலீஸில் நடந்த இன்சிடென்ட் தான் அந்த பாட்டு. ஒவ்வொரு கபிலன் சாராக இருக்கணும், கபிலன் சார் வந்து இன்னொரு ஒரு 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 தருணத்தில் சந்திக்கும் போது அப்படியே சார் கபிலன் சார் வந்து பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் டேரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு தான் இருந்துச்சு இந்த படத்தில். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக ஷூட்டிங் போகும்போது தீசன் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பாட்டு தான். இப்போ தீசனுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாப்புல ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அடுத்தடுத்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சா, வாய்ப்பு கிடச்சா தான் சச்சின் டெண்டுல்கரே இங்கே. அதே மாதிரி வாய்ப்பு கிடச்சிது, அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மியூசிக் டைரக்டர் வந்து அவர் கடமையை கரெக்டாக செஞ்சுருக்காரு இந்த படத்தில். ஒரு பாட்டில் ஆரம்பித்த படம் இப்போ நான் 5 பாட்டு இருக்குன்னு படத்தில், 1 பை 1 எல்லாமே. இப்போ மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கும், டான்ஸ் ப்ரோ அந்த பாட்டு எடுக்கும்போது நான் அங்கே போயிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எடிட்டர் தம்பி, எடிட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு டேரக்டரோடையே தான் இருந்தான் படம் முடிகிற வரைக்கும், படம் முடிஞ்சிட்டு இருப்பான்னு நம்பிக்கையோடு தான் இருப்போம். அதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸும், இப்போ நான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி போய் படம் பார்த்துட்டு வரும்போது சார் வந்து ஒரு ஸ்டைலில் இருந்தார். இப்போ அதே அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த படமும் ஒரு நல்ல திரைப்படம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஹெல்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல, ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கார், எப்பயுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆள். பார்க்க போனால் அடுத்து இப்போ மேடம், டைரக்டர் மேடமா, சாரி மேடம், ஹலிதா மேடம் ஆக்சுவலாக அவங்க படத்துக்கு சப்போர்ட்லாம் நிறையா விஷயங்கள நிறையா மறைமுகமாகவே நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அஃபிஷியலாகவும் நிறையா சப்போர்ட் பண்ணி, மறைமுகமான அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்கள் பெருசாக எதுவும் கண்டென்ட் ஆக்கிறாதீங்க. மறைமுகம்னா இல்லை, படத்தை ட்ரெய்லர் பார்த்த அன்னைக்கு கால் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்விட் பண்ணிவிட்டு அதை நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அடுத்து இன்னொரு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, ஜேபி சார் சொல்கிறதுல அவர் வந்து அனுபவத்தில் சொல்கிறாரு, நாங்கள் வேலையாக எப்பயுமே எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலையை கரெக்டாக செய்யணுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்போம். அதுக்கப்புறம் படம் எடுத்துட்டோம், காப்பி ரெடி ஆயிடுச்சு, 1 மார்ச் ரிலீஸ் ஆகுது. ப்ரெஸ் ஷோ கண்டிப்பாக இருக்குது சார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ப்ரெஸ்ஸுக்கு அப்புறம் தான் சார் சினிமாவுக்கே, தேட்டருக்கே திரைக்கு வர்றதுக்கு ப்ரெஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக எப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பத்திரிகையாளர்கிட்ட போய் சேர்றதா, அது நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நான் நிறைய படம் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ கிடா சொல்கிறேன்னா, கிடா மாதிரி நிறையா படங்கள் இருக்குது இந்த வருடத்துலேயே.
இந்த வருடத்துலேயே எனக்கு தெரிஞ்சு 1x1 நிறையா படங்கள் பார்த்தாச்சு. இப்போ டாடாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி வச்சு போர்த்தொழில், போர்த்தொழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ப்ரெஷோ போட்டு, அந்த ப்ரெஷோலேருந்து தான் போர்த்தொழில்னு ஒரு படமே 4வது நாளைக்கு மேலே தான் அந்த படத்தோடைய எஃபெக்டே இருந்துச்சு. அந்த மாதிரி படம் வந்து நம்பிக்கையாக இருக்குன்றல மாட்டுக்கட்டில். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் லெனின் பாரதி சார், அவர் வந்து எப்படின்னா, அவர் ஸ்பீச் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், ஆக்சுவலாக படம் பார்த்துருக்கேன். ஸ்பீச் வந்து எப்படின்னா, இவ்வளோ கண்டென்ட்டாக ஒரு சொல்கிற தகவல் வந்து நமக்கு பதிவாகிற மாதிரி இருக்குல்ல, ஒரே ஒரு ஒரு சொல், அந்த ஒரு சொல் நமக்கு வந்து வலச ஞாபகப்படுத்துனா அந்த ஒரு சொல் தான் அவர் சொன்ன சொல்னு நினைக்கிறேன் நான். சில்க் சுமிதா விஷயத்தை அவர் சொன்னோட தான் அதை ஞாபகம் வருது எனக்கு. ஆஹா, இப்படிலாம் கூட இருந்திருக்குல்ல சினிமாவில் அப்படின்றது அவர் சொன்ன அந்த ஒரு யார்ட்டையும் கேட்டேன் சார், உண்மையில ஒரு வார்த்தையிலே எப்படி சார் ஒரு நெல் மாதிரி சொல்லிட்டீங்களே சார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கான். சாட்சி, சாட்சி வந்து ஆக்சுவலாக எப்படி இந்த பாட்டு உருவாச்சுன்னா, ஃபஸ்ட்டு சிவின் வந்து பாட்டு எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சிட்டோன்னா நாங்கள் வச்சுட்டு வேறு வேறு பிளானில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஏன் சாட்சியை வச்சு அந்த பாட்டை பாட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணால், சிங்கப்பூர்லேருந்து ஆக்சுவலாக சிங்கப்பூரில் இருந்தாங்க. அப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்து பாடி கொடுத்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அதை அந்த பாட்டுக்கு உயிராக இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க. யுகபாரதி சார் எல்லாருமே பாடகர் சிங்கர்ஸ் எல்லாமே எல்லாம் டெடிக்கேஷனாக வேலை பார்த்தாங்க. அதனால தான் இங்கே ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் வந்து இந்த படம் இவ்வளோ தூரம் வரும்ன்றதோட நம்பிக்கை வந்து எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. இப்போ கார்த்திக் சார் இருக்காருன்னா, கார்த்திக் சார் வந்து மெனக்கெடுதல் கூட, ஒரு வேலையை சொன்னால் அந்த ஒரு வேலையை முடிக்க, 10 வேலை சொன்னாலும் 10 வேலையை முடிச்சுட்டு 11வது என்ன வேலை இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடியாது. அதே மாதிரி தான் குபேந்திரன் சார் இருக்கட்டும், டைரக்டர் ரேட்டர் எல்லாருமே டீம் ஒர்க் தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. எல்லாருமே நான் அடுத்தடுத்து இன்னும் ப்ரொடக்ஷனாக சொல்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தோம். அந்த வேலை கரெக்டாக நடந்ததுனால இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நின்று இந்த பதில் சொல்லிட்டு இருக்கோம். கூடிய அடுத்த வாரத்தில் இந்த படம் வரும், பாருங்கள், நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருமே. இப்போ நிக்கில் சார் வந்து எப்படின்னா, நிக்கில் சார் நேற்று நைட்டு கூட அது எப்படின்னா, பிஆர்ஓவாக இல்லாமல் ஒரு படத்தில் அவரும் ஒரு எப்படி சொல்ற ஒரு சம்மந்தப்பட்ட நபராக வந்து என் வேலையை நேற்று ஒரு வேலையை அவர் பார்த்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. முந்தானத்து ஒரு சோகத்தை தந்துச்சு, இன்றைக்கி சந்தோஷத்தை தருந்து. அப்படி எப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் அவ்வளோ கேர் எடுத்து வேலை பார்த்தார் நேற்று. உண்மையில் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகிறதுக்கு முதல் ரீசன் நிக்கில் சார் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, ட்ரெய்லரில் சாங்ஸ் ஆக்சுவலாக சென்சார் காப்பி இல்லாமல் சாங்ஸ் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு பிவிஆர் ரூலு, அது நேற்று மதியம் 12 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியும். 12 மணிக்கு மேலே நாங்கள் சென்சார் அப்ளை பண்ணி 5 மணிக்குள்ளே சென்சார் வாங்கி இன்றைக்கி இந்த பாட்டு இங்கே வந்திருக்குன்றது ஒரு சந்தோஷமான தருணம் தான். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார், ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மே உங்களுக்கு எப்படி சொல்லுது, மேலே மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நன்றி, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சக மனிதர்களை சக மனிதர்களாகவே ட்ரீட் பண்ணிய விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இவங்களை பற்றி சொல்லணும்னா, எந்த வெகு சில கதாநாயகிகளுக்கு மட்டும்தான் படத்தோட தலைப்பு அவங்களோட பேரோட அடையாளமாக மாறும். அப்படி இன்று வரை கையில் ஆரம்பித்த பயணம் இன்றைக்கு வரைக்கும் பரியேறும் பெருமாள் ஜோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மக்கள் மனசில் அந்த கதாநாயகியோட படங்களாக போய் நிற்கிறதுக்கு காரணம் இவங்களோட நடிப்பாற்றல் மட்டும்தான். ஸோ மங்கையா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த படத்தில் இந்த மேடையில் பேச போகிறாங்க. ஆனந்தி அவர்களை மேடத்தில் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கயல் படம் 2014 ரிலீஸ் ஆச்சு, மங்கை படம் 2024, கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. டைட்டில் ரோலில் திருப்பி மங்கையாக உங்களை எல்லோரும் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். மங்கை படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, 10th ஸ்டாண்டர்டில் நான் 10th முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். சினிமானா எதுவுமே தெரியாது, இப்போ கூட தெரியாது, கற்றுட்ருக்கேன். நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கயல், விசாரணை, பரியேறும் பெருமாள், கமலி ஃபிலிம் நடுக்காவேரி அண்ட் மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. ஸோ படம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வெல் விஷஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன். படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.
அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி கிறிஸ் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலுமே வந்து எங்கள் எல்லாரோட நம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்களை எல்லாரும் வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி. அண்ட் படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதிர் இருக்கட்டும், சிவன் இருக்கட்டும், சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு. அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் குவேந்திரன் சார். ரொம்ப 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 நன்றி சார் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி. சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களோட 15 இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும், பெரிய டைரக்டராக வருவீங்க. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசன் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் படம் முடித்ததுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ப்ரொடியூசரனே வந்து நினைக்காமல் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் நிஜமாகவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் இபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன். நான் ராவண கூட்டம்ல வந்து பண்ணியிருக்கேன். எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் பண்ணுவார். ஐ மீன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே. அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட். இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே எல்லோரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ. அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டியும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தீசன். அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார், ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட்டிருந்தார். தேங்க்யூ ஸ்டார் சார். அண்ட் எங்களோட எடிட்டர் ஆண்டனி, ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோடய கோ ஆக்டர்ஸ் துஷி, ஏன் துஷி என்ன மேம் கயல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி, தயவு செஞ்சு. நான் உங்களை விட ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு தான் துஷி. என்னை விட சீனியர் தான் தீசன் வந்து, என்னை விட சீனியர் தான் நீங்கள். ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன். எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையன் ஒரு எதுவுமே இல்லை. அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீயிங் இருக்கு, கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். தேங்க்யூ துஷி, இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் சிவன் எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். இட் இஸ் வண்டர்ஃபுல் சிவன். ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா, ராம் சின்னா, எல்லாருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், விக்ரம் எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை போதும். ஆனந்தி எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்றதுக்கு, ஒரு நடிகையாகவும் சரி மனிதராகவும் நீங்கள் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் ஏஞ்சல் தான். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி. அடுத்ததாக பேசுகிறதுக்காக இந்த படத்தில் ஃப்ரம் த ஸ்டார்ட் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அப்போ தீசனுக்காக வந்த ஆட்கள் எனக்காக கத்தவங்க செஞ்சு மியூசிக் டைரக்டர் 50 பேர் கூட்டு வந்தாருன்னா கார்த்திக் 100 பேர் கூட்டு வந்திருக்காரு. கையெழுத்து கைத்தட்டல் ஜாஸ்தி இருக்கு. இல்லை ஆக்சுவலி நிறையா விஷயம் நான் மறந்துட்டேன் பதற்றத்தில். நிறையா சொல்லணும். அண்ணா என் குருநாதர் பேசுவார். நான் நிகில் சாருக்கு நன்றி சொல்லணும். நேற்று நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நடந்தது, அது அப்படியே சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாப்புல. ஆனால் நேற்று ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாப்புல, அது பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அது ஒரு ஐ ஓப்பனிங்னு சொல்லலாம் நான். சார் நன்றி சார். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பேச வேண்டியது இருக்குது. அண்ணன் பேசணும்னு அது பேசுகிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு வணக்கம். நன்றி வசு. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து வேலை பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் நன்றி. நானாக நிறைய பேர் வந்து கோபமாக பேசியிருப்பேன், அதை எல்லோரும் வந்து மன்னிச்சுவோம், அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்துட்டு தீசனுக்கு வந்து புது புயல் சொல்லி தேவையில்லாத புயலாம் கிளப்பி விட்றீங்க, அது வேணாம் பாவம். நன்றி சொல்லலாம் ஒரு சில பேருக்கு மட்டும். அலிதாமை வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இங்கே இதே இடத்துல இருக்கும்போது ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் வெளியில் போனேன். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்த்திக் ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னாங்க. அப்படியே நாங்கள் 21 ஆடியன்ஸ் வச்சுருக்கோம், வந்துருங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க மைண்ட் வாய்ஸ் உடச்சுன்னு சொல்லி சொன்னேன். என்னென்னா என்னடா அதை ட்ரெய்லர் பார்த்தேன்னு சொல்லுவேன், அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஆடியன்ஸ்க்குவான்னு சொல்கிறேன்னு கூப்பிட்டோடனே மறுப்பு தெரிவிக்காமல் வந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து லலித் சார் வந்து வேறு ஒரு ஊரில் இருந்தார், நான் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தெரியாது, நாளைக்கு காலையில் இங்கே இருக்குன்னு சொன்னேன், அவர் வந்துட்டார், ரொம்ப நன்றி. அப்புறம் ராம்ஸ் வந்து எப்படின்னு அந்த படத்துக்கு வந்தார்னா, ராம்ஸோட கேரக்டர் வந்து வேறு ஒரு நண்பர் நடிக்க வேண்டியது, அவருக்கு வேறு ஒரு டேட் பிரச்சனை வந்தோடனே யாரடா தேர்றதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு ராம்ஸுக்கு ஃபோன் பண்ண, ராம்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு, இங்கே தான் ஊரில் தான் இருக்கேன், அப்படியே கிளம்பி நைட்டு ஷூட்டிங்கு இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன், மறுப்பு தெரியாமல் அவர் வந்தார், அவருக்கும் நன்றி. அப்புறம் வந்து நான் எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் எப்போ வேணாலும் வேலை செய்கிற செல்லூர் குமாருக்கு நன்றி, இதை வந்து அவர் சொல்ல சொன்னார். ஐயோ என்னையை மட்டும் நீ விட்டுட்ட அப்படின்னு நான் போன வாட்டி சொன்னேன், அது வரல, வேறு ஒரு வீடியோவில் போயிடுச்சு, அதனால் வந்து அவருக்கு இப்போ அதை பதிவு பண்ணிட்டேன், எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஜாபர் சார் வந்து என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன், நன்றி. உபேந்தன் சாருக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. அதிகமாக வேலை செய்கிறவங்க குறைவாக தான் பேசுவாங்க. நிக்கில் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி, இல்லைன்னா அவ்வளோதான் அவர் என்னை என்ன செய்வார்னு தெரியாது. நிக்கில் சாருக்கு நன்றி, 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 நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், ஒரு சின்ன பதிவு தான் சொல்லிடுறேன். என்னென்னா நான் வந்து இது வரைக்கும் பேசினதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசினப்போ ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி 6:36 பேசியிருக்கப்பா முதல் மேடம்னு சொன்னேன், இப்போ எப்படி பேசுகிறேன், அடுத்து விஜய் சார் வர கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்து நீயே பண்ணாங்க, டேய் ஏதோ ஃபஸ்ட்டு தேவாமல் இந்த ஜாஃபர் சாரும் நிக்கில் சாரும் பண்ண வேலைடாது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே, இல்லை இல்லை நீ பேச, என்ன தான் பேச போகிறேன்னு பார்க்குறோம், ஒரு மெடல் நாங்கள் இதுக்கப்புறம் நான் ஏறவே மாட்டேன் எந்த மெடலு, அப்படி ஏறினா நன்றி வணக்கம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிறேன், நன்றி வணக்கம். அப்படியெல்லாம் விட்ட மாட்டார் நினைக்கிறேன் நிக்கில் சார், ரெண்டையும் கரெக்டாக. அண்ட் அடுத்ததான் இந்த படம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அவரை பற்றி சொல்லணும், ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தேவைப்படுது கண்டிப்பாக. எப்போவுமே அறிமுக இயக்குனர் அப்படின்னா அவங்களே சினிமா மீதான ஒரு காதல் இருக்கும், அந்த காதல் எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு படிச்சுட்டு இருக்கப்போ இல்லை காலேஜில் ஒர்க் போகிறப்பையோ. ஆனால் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக, ஃபிசியோதெரபிஸ்ட்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் எவ்வளோ வருமானங்கள் வரும்னு, அதையெல்லாம் அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு பேஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அங்கேருந்து அந்த வேலையை விடுறதுக்கு எடுக்கிறது டெசிஷனே எவ்வளோ கஷ்டம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதையும் அந்த டெசிஷனையும் எடுத்து வானம் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய சில படங்களில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணி இன்னைக்கு 15 கழித்து டைரக்டராக இருக்கக்கூடிய டைரக்டர் குபேந்திரன் காமாட்சி, மங்கை படத்தின் இயக்குனர், இது உங்களுக்கான நேரம். அனைவருக்கும் வணக்கம். மங்கை படத்தை குறித்து நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க இங்கே இருக்க எல்லாருமே, ஸோ அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகுங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. முதலாவது நான் யாரை பேச அழைக்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே சொல்லுவாங்க ஐயா கல்யாணம்னு வந்துட்டா 100 இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அப்படின்ற ஒரு பாடல் ஒழிச்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் காதல்னு வந்துட்டா இப்போ இந்த ஒரு பாடல் தான், காதலே காதலே தனி பெரும் துணையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆயத்தமாக மாற்றி ரீரிலீஸ் இருந்தாலும் சரி, இவரோட பாடல் வரிகள் நம்ம எல்லாரையும் மனசில் இருக்கக்கூடிய கார்த்திக் நேதா அவர்களை வரவேற்கிறேன், பேசுகிறதாக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மகிழ்வான தருணம். இந்த நேரத்தில் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது இந்த மேடையில் கார்த்திக் அண்ணாக்கு, அதுக்குள்ளே எஸ்ஐட்டார் பார்த்தீங்களா, ஆமாம் அவர் மூலமாக தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். எப்போதுமே அந்த அன்பால், அன்பின் கண்ணியால் அல்லது சங்கிலியால் எவ்வளோ கட்டி இழுத்தாலும் வலிக்காது, அந்த மாதிரி கார்த்திக் அண்ணாவோட அன்பு, அது ரொம்ப வருஷமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போது நம்ம பாடலாசிரியராகவும் அவர் பண்ணுற படங்கள்லாம் நான் எழுதுகிறேன், நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
அப்புறம் ரெண்டு மூணு பேருக்கு வாழ்த்து சொல்லணும். குபேந்திரன் அண்ணாக்கே, அவர் இந்த மாதிரி பொறுப்பான படங்களை தொடர்ந்து செய்யணும். அந்த படம் ஒரு கலையாகவும் பிறகு நல்ல விலையும் போகணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விரிந்த பொருள் கொண்ட கதைகள் வந்து வசூலாகவும் பெருசாக வணிகமாகவும் பெருசாக போகும்போது நிறைய பெரிய பெரிய கலைகள் வரும்னு நான் நினைக்கிறேன். வெறும் வசூலுக்காகவே திரைப்படம் இல்லாமல் நல்ல ஒரு கலை வசூலாக மாற வேண்டும். அதற்கு நாம் ஒரு பக்கம் பார்வையாளர்களையும் தயார் செய்ய வேண்டியிருக்கு. இலக்கியத்தின் மூலமாகவும் நல்ல நல்ல உலக திரைப்படங்களை காட்டுறதின் மூலமாகவும் சிறுகதைகள் கவிதைகள் இப்படி பள்ளியிலிருந்தே ஒவ்வொரு பள்ளியிலையுமே இப்படி பிடி கிளாஸஸ் இருக்கும். அந்த மாதிரி சிறுகதை நாவல் கவிதைகள் இருக்கலாம், வகுப்புகள் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டு வர முடியும். வெறும் பொழுதை போக்குவதல்ல திரைப்படம். இன்றைக்கி இருக்கிற சினிமா பொழுதை ஆக்க வந்திருக்கிறது. அதனால் நாம் அந்த பொறுப்போடு செய்யணும்னு நினைக்கிறேன். பாடல்களும் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமூக கருத்தை ஏந்தக்கூடிய திரைப்படத்தில் என்னுடைய பாடல்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விருப்பம் எனக்கு ஊர்லேருந்து ஓடி வரும்போது இருந்தது. அது இன்னும் தொடர்ந்துட்டுருக்குன்னு நம்புகிறேன். அந்த வகையில் இந்த மங்கை ஒரு சிறப்பான திரைப்படம். இதில் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன், அந்த ஈழம்மா ஏலோ அப்படின்ற பாடல். அது பாடல் எழுதும் போது அந்த தமிழ் நம்ம நாட்டார் மரபில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை பற்றிலாம் ஒரு அடுக்கிட்டே போகலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். முதல்ல வைதிகம் அல்லாத பெண் நாட்டார் தெய்வங்கள் இருக்கணும் பாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அது நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அது ஒரு பட்டியலாக அந்த பாட்டுக்குள்ளே அமைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தமிழனின் தொன்மமாக அல்லது தமிழ் நிலத்தின் தொன்மமாக இருக்கக்கூடிய கண்ணகியை மட்டும் வச்சுக்கலாம். பிறகு இந்தியாவுக்கும் சரி உலகத்திற்கும் சரி தேவைப்படுகிற புத்தரின் போதனைகள் எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லையா. அவர் புத்தருக்கு பின்னாடி அவருடைய மனைவி யசோதரா இருந்தாங்க. ஆமாம், அப்படி ஒரு பெரிய தம்மத்தை கொடுத்த ஒரு புத்தருக்கு பின்னாடி அவரை மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்த அவருடைய மனைவி இருந்தாங்க. சரி, அவங்க நமக்கு தேவைப்படுறாங்க, அவங்களையும் இந்த பாடலுக்குள்ளே பதிவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது ரெண்டு மட்டும்தான் அந்த பாட்டில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த பாட்டோட முதல்ல வரக்கூடிய அந்த ஈழம்மா அப்படிங்கிறவங்க தமிழ் தொன்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டார் பெண் தெய்வம். ஆக அந்த பாடல் முழுக்கவே பெண் தெய்வங்களின் அடிப்படையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எளிய பெண்களின் பார்வையிலிருந்தும் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. படம் வந்த பிறகு இந்த பாடல் நல்லா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இந்த படத்தில் எழுதின அண்ணன் ரெண்டு அண்ணங்க இருக்காங்க, யோகபாரதி அண்ணன் கபிலன் அண்ணன், அப்புறம் நண்பன் விவேக். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, அவங்களாம் பார்க்கணுன்னு நினச்சேன். நான் கபிலன் அண்ணாவோட தீவிரமான ரசிகன். நம்ம அண்ணன் ஒரு முறையாக நேரில் இங்கே பார்த்துடலாம், மேடைக்குள்ளான்னு பார்த்து முடியல, நேரில் போய் பார்த்துக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் சார்ஸ்க்கு சாருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அவருக்கும், அப்புறம் கதாநாயகனுக்கு. ஆமாம், சிறப்பாக ஒரு இன்றைக்கி ஒரு கமல் சார்னு பார்த்தா நமக்கு ஒரு மண்டக்குழு வருது இல்லையா. நடிகராகவும் தன்னுடைய திரைப்படங்களுக்குள்ள தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து இறக்கி நிறைய திரைக்கதை வடிவங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு இன்ச் மேலே கொண்டு போகிறார் இல்லையா, அந்த மாதிரி நண்பரும் நிறைய திரையில் கற்றுக்கணும், நிறைய நுட்பங்களை கற்று பெருசு பெருசாக வரணும். வெறும் பொழுதுபோக்கு மட்டும் சினிமா இல்லை அப்படிங்கிறத நம்புற ஒன்றான, அதனால் நீங்களும் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவ்வளோதான், எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நேரத்தில் ஆனந்தி மேம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, வெல்கம் சிங்கர் ஆனந்தி. ஆமாம், பட் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நண்பன் தீசன், அந்த அவருடைய மெட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, மெட்டு போக்குலையும் நமக்கு மண்டையில் பதிஞ்சிடும். வழக்கமாக ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஒரு மெட்டை கேட்டு அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிறகு எழுதுறது உண்டு. தீசனோட மெட்டு அப்படி இல்லை, அது கேட்ட மாத்திரத்துலேயே உள்ளே வந்து உந்தி அதுவாகவே சொற்களை உள்ளேருந்து பிடுங்கி எடுத்து போட்டுரும். அப்படி ரொம்ப எளிமையான மெட்டு. தீசனும் தன்னுடைய இசையை போலவே எளிய கரைபடியாத கரப்டாகாத ஒரு நோட்ஸ். ஆமாம், அது அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மனிதனாக இருந்து அந்த மனிதனுக்குள்ளிருந்து உன்னுடைய இசை வரட்டும், வேறு ஏதோ ஒன்றாகி அந்த இசை வர வேண்டாம். ஆமாம், அகந்தை கரைந்து அகத்தின் பூவாக மலர்வாய் நண்பா. இந்த நேரத்தில் மங்கை திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படமாக வரும் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நம்பிக்கை இருக்குது. படம் வந்த பிறகு ஒவ்வொரு பாடலுடைய அர்த்தமும் புரியும்.
என்னுடைய அண்ணன்மார்கள் கபிலன், யுகபாரதி அம்மா, நண்பன் விவேக், இவங்க மூணு பேர் சார்பாகவும் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும். என்ன சொல்கிறது, அந்த படத்தை நல்லா பார்த்துட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை எழுதுங்க. எழுந்து பாரதி அண்ணா, அவங்க என்னை பார்த்துட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருந்து, அதனால் அண்ணங்க பார்த்தது என்னுடைய முட்டக்கண் காதலி ராம்ஸ் அண்ணா, இவங்களும் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு, ஒரு அண்ணனாக இருந்து வழிகாட்டக்கூடியவங்க ரெண்டு பேருமே, அதனால் அவங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோதான், நிறைய எது வளர்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. படத்தை அழகாக படம் பிடித்து இன்னைக்கு திரையில மக்களுக்காக அர்ப்பணிப்பை, முழு அர்ப்பணிப்பை கொடுத்த டிஓபி எஸ் ஜே ஸ்டார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நன்றிகளை திரு ப்ரொடியூசர் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், என்னோடு பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மங்கை எனக்கு ஒரு சிறப்பான படம், அப்படிதான் சொல்லணும். லைட்ஸ் பார்த்தோன்னு பேச வர மாட்டேது எனக்கு. நன்றிகள், வணக்கம். அடுத்ததாக பேசுறதுக்காக படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் ராம்குமார் அவர்களை பேச ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராஜெக்ட் வர காரணமாக கார்த்திக் அண்ணன் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தோட பாதி வெற்றியை நம்ம மியூசிக் டைரக்டர் சாங்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. சில பாட்டு கேட்க கேட்க தான் பிடிக்கும், இந்த சாங்கு வந்து கேட்ட உடனே பிடிச்சிருந்த அந்த சாங், ரெண்டு சாங்கும். அந்த ஓப்பனிங் சாங்கே வந்து படத்தை வந்து நல்ல ரீச் கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம டைரக்டரை பொறுத்த பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ படம் கூட தூக்கும், என்றைக்குமே ஒரு டேரக்டர் படம் வந்து என்றைக்குமே தூக்காது. என்றைக்குமே ஒரு படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் தான் அப்படின்னு அந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக டேரக்டர் படம், கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் அந்த படம். அதேமாதிரி இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு அற்புதமான படத்தில், ஒரு படைப்பில், படம்னு சொல்கிறத விட ஒரு படைப்பு, இப்படி ஒரு அற்புதமான படைப்பில் நானும் ஒரு சிறிய பங்கேற்றிருக்கேன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்துட்டு இது கோரியோகிராஃபின்றதை விட ஒரு பெரிய பொறுப்பு எடுத்து கையில் கொடுத்துட்டார் டைரக்டர். மாஸ்டர் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போதே அது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த பொறுப்பை நான் கரெக்டாக நிறைவேற்றிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சாங்கு, கார்க்குள்ளேயே அழகான மூமெண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், கான்செப்டாகவும் இருக்கணும், கருத்தாகவும் இருக்கணும், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது. அதை அந்த வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக அவர் எனக்கு கைட் பண்ணார், அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஐ ரியலி தேங்க்ஸ் டு கார்த்திக் சார், ஐ ரியலி தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் அண்ட் மை ஆக்டர்ஸ் துஷ் அனந்தி அண்ட் ஷெரீன், இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் டீம். கண்டிப்பாக ஆனந்தி பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க டச் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷீ இஸ் நாட் லைக் எ நார்மல் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக இல்லாமல் அவங்க ரொம்ப செலக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ், அப்படி தான் அவங்க இப்போ வரைக்கும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மங்கையும் அதில் ஒரு பொறுப்பான ஒரு சமூகத்துக்கான ஒரு ஸ்கிரிப்டை அவங்க டச் பண்ணியிருக்காங்கன்றதை நான் வந்துட்டு ரொம்ப நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும், அந்த வெற்றி படிகளே ஒன்று ஒன்றா ஏறிட்டுருக்கோம். கண்டிப்பாக டீமாக அதை பெரிய வெற்றி பெறுவோம். அண்ட் தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் நிக்கில் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாடல் குரல்கள்லையும் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த முறை அவங்க யானை முட்டை சாங்கில் அவங்களோட குரலை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட குரலை கேட்டு ஆக்டர் விஜய் சேதுபதியை நேரில் கூப்பிட்டு சந்தித்து மீட் பண்ண ஒரு பர்சனாலிட்டி. இன்றைக்கி பான் டு இன்ஸ்பயர் த வேர்ல்டு அப்படிங்கிறது தான் அவங்களோட இலக்காக இருக்குது, அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாட்சி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல நான் வேணால் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கலாம் அவ்வளோ தூரத்துலேருந்து, ஆனால் நீங்கள் எல்லாருமே இங்கேயே இருந்து ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து வார்த்தையால் கண்டிப்பாக சொல்ல முடியாது.
இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம பேசுகிறோம்னா, அதுவும் ஒரு ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணி பேசுகிறோம்னா, இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம் ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ ரொம்ப 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 நன்றி. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புது என்னுடைய டார்லிங் ஷிவின்க்கு, பிகாஸ் அவங்க இந்த ஒரு கான்டாக்டை நம்ம டைரக்டர் சார் குவேந்திரன் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம கார்த்திக் சாருக்கு கொடுக்கலனா, நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலனா, தீசன் சாரி கொடுக்கலனா, இது எதுவுமே இப்போ நடந்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்கே நான் பார்த்தேன், அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் பார்த்துருக்கேன். கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வருது, ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட், பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசும், பேசப்படணும், அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த முழு குழு மங்கேங்கிற அந்த முழு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் என்ன இந்த ஒரு பாட்டாக, ஒரு சிறிய பாட்டாக ஆக்குனதுக்கு ரொம்ப 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 நன்றி. சிறு வரிகள் உங்களுக்காக. யான முட்டை காம்புல, நவ்வா பழம் கருவுல, நத்த குட்டி காட்டுல, ஆம குஞ்சும் மரத்துல, தங்கம் வளையில சிங்கம் வளையில, சீனி மலையில எரி நிக்கையில, மீனக்கரையில மானக்கரையில, காத்த பிடிக்கிறோம் கண்ட கனவுல, உன்ன கிள்ளி என்ன கிள்ளி, ஓத கிளி ஓதுடு, சந்தோஷமா சந்தோஷமா உதா கிளி பாடுது. பாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. பத்தில் நான் வந்தேன். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணா தான், அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய குரு எடிட்டர் ஆண்டனி சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆக்சுவலி இந்த படத்தில் நான் வரக்கு முன்னாடி டைரக்டர் ஒரு ரெண்டு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணும்போது ஆஃபீஸ் போனேன், என் ஒர்க்கு பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே வந்து அண்ணா வந்து நீங்கள் தான் எடிட்டர்னு சொல்லி அட்வான்ஸ் கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஏன்னா இப்போது ஏன்னா அண்ணன் நிறையா சொல்லியிருக்காங்க, 15 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாராக இருந்தாலும் வந்து யோசிப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி ஒருத்தவங்களுக்கு, அது எடிட் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அண்ணன் வந்து இல்லை யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை இந்த இடத்துல, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இப்போ முதல் படம், அதாவது இப்போ எடிட்டருக்கு மெயினாக வந்து ஃப்ரீடம் ரொம்ப தேவை எடிட் பண்ணுறதுக்கு. அது வந்து அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப கொடுத்துருக்காரு இந்த படத்தில், எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் வந்து எடிட் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு தான் எடிட் பண்ணுவேன், ஆனால் காட்ட மாட்டேன், முடிச்சுட்டு அப்புறம் வந்தால் காட்டுவேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு, அவ்வளோ நம்பிக்கை வச்சார் என் மேலே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் இந்த படம் ஹீரோயின் ஆனந்தி அவங்க, அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது படத்தில் வந்து ஷார்ட்டு அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்க என்ன சொல்கிறது, கோமா இருந்தாலும் சரி சிரித்தாலும் சரி ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஃப்ரேமில். அப்புறம் துஷி ப்ரோ, அவர் வந்து ஆக்சுவலாக இப்போது கார் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைலாக் பேசணும், கார் டிரைவ் பண்ணணும், அது போக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து அது அது பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப நன்றி. அடுத்ததாக கனவுகளும் யதார்த்தங்களும் அது கூட இருக்கக்கூடிய தலைவிதியும் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளியாக கிடான்னு ஒரு படத்தை கொடுத்த நம்ம இயக்குனர் ரா வெங்கட் அவர்களை ஒரு சில வார்த்தை இருக்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து என் படம் வெளியானதுக்கப்புறம் ஒரு முதல் மேடை, இந்த மேடையை கொடுத்ததுக்கு வந்து குபேந்திரன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எத்தனையோ படம் வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போது நம்ம கீழேருந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம், நம்ம படம் வேலை பார்த்த படங்களுக்கு வந்து கீழேருந்து ஓடி ஆடி வேலை பார்ப்போம், அப்படியே கேமராவில் தெரியணுன்றக்காக வச்சு முன்னாச்சு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்படி ஓடுவோம் மேடையில். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து அஸ்னேட்லாம் கிடையாது, சும்மா அங்கே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லியிருக்கேன் என் ஊரில். அப்படிலாம் இருந்து நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனராகி என்னோட படத்துக்கு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த முடியல, ஒரு சின்ன பட்ஜெட் படங்கிறனால சாரோட படத்தில் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி.
அப்புறம் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா முதல்ல நம்ம கதை சொன்னோன்னே ஹீரோ யாருன்னு கேட்குறாங்க. முதல்ல ஹீரோயின் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்டை வந்து தேர்ந்தெடுத்து சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண கார்த்தியண்ணன், கார்த்தியண்ணன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பேருக்கு வாய்ப்புகள் மட்டும், ஏன்னா அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி, வர்ற பறவைகள்லாம் அங்கே தங்கிட்டு போகலான்ற மாதிரி, யார் வேணாலும் வரலாம், வந்தால் என்ன உதவி கேட்டாலும் அதை செய்வார் அவர். அந்த மாதிரி ஒரு நபர். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீமாக அமைஞ்சிருக்காங்க, கேமராமேன் எல்லாருமே. அப்புறம் வந்து தீசனை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தினேன். என்னோட படம் தான் முதல் படம் அவருக்கு. அவரை அறிமுகப்படுத்தினதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அவரை என்கிட்ட அறிமுகப்படுத்தினது வந்து அருண் சந்திரன் சொல்லிட்டு என்னோட நண்பர் இயக்குனர். அவர் வந்து ஒரு அஞ்சு பாட்டு காமிச்சாப்பில் தீசன் படம் பண்ண பாட்டை, அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். தீசன் வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார். பாடலாசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக, எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. படமும் பார்த்துட்டேன் மேடம், மங்கை ரொம்ப அருமையான ஒரு படமாக இருக்குது. சார் காமிச்சிட்டாரு, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர். அப்புறம் வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்க, இது வந்து ஒரு திரிசாவோட கதையை பேசுது அப்படி தான் சொல்லணும். என்ன காரணம்னா, நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் ஒன்று நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்தில் எப்படி பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க நடிகையாக இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்கள என்ன வேணாலும் ஆபாசமாக பேசிடலாம் அப்படிங்கிறத வந்து ஒன்று பேசிக்கிட்டு நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்குல்ல, அதோட பேஸ் தான் இந்த கதை நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்கள அவங்களோட உடையை வச்சு எப்படி இந்த சமூகம் பார்க்குது, ஒரு பெண்ணை வந்து தனியாக இருந்தால் அவங்கள என்ன மாதிரிலாம் கேவலமாக பேசுகிறாங்கன்றது தான் அந்த படம். அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு, ஆனால் வந்து எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ திரைத்துறையில் இருக்கிறவங்களே அதை வந்து எதிர்த்து பேசலைங்கும்போது அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டெல்லியில் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, விவசாய போராட்டம், ஆமாம் அதில் கருத்து சொல்ல மாட்டோம், கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா நம்மளுக்கு வந்து இல்லை அரசியல்வாதியை சொல்லுவாங்க அப்படிம்போம். சரி, சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்கிறது? இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமாக பேசியிருக்காங்க, அதுக்கு எத்தனை பேர் கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில. சரி, சார் வந்து படத்தில் நிறையா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறையா பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வந்து என்னென்னா, இந்த படத்தின் மூலமாக சார் வந்து இயக்குனராக, இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியண்ட் படம் மக்களும், அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சுருக்காரு, அதையும் நான் கேட்டேன். அதனால் தயாரிப்பாளர்கள் அவரை வந்து அடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவ்யூ கொடுங்கலாம் சொல்லல, அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டரில் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம். அதன் மூலமாக வந்து இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும், அந்த டைரக்டருக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, கலிதா மேடம் வந்து கிழா படத்தை பற்றி ஒரு வார்த்தை போட்டாங்க, அது அந்த ஒரு ட்விட்டு போட்டதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்க, எனக்கே நிறைய பர்சனலாக அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம, ஏன்னா நம்ம அதர் ஃபீல்டில் நம்ம வேறு லாங்குவேஜ்லாம் பார்க்குறோம். ஏன்னா கேரா பஞ்சார பழம்னு ஒரு படம் வந்தோம்னா அதை பற்றி ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்வீட் போட்டோம்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பாகுது. ஃபண்டின் ஒரு மராத்தி படத்தை வந்து அமெரிக்கன் சொன்னோம்னா அது வந்து அவ்வளோ பெரிய ரீச் ஆகுது. அதையே இங்கே இருக்கிற யாருமே பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா வந்து வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள்னு பார்த்தா எல்லா ஹீரோக்களும் சேர்த்தா ஒரு 20 ஹீரோ இருப்பாங்க. 20 படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்க, இங்கே ஒரு 300 படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற படங்கள்லாம் யார் பேசுறது? நீங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்குன்னு தெரிகிற படத்தை வந்து நீங்கள் தாராளமாக அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமாக நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க, நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி சார். தேங்க்யூ சார். ஒரு பொறுப்புள்ள இயக்குனர் எப்போவுமே அவரோட பார்வைகள் சமூகத்தின் மீதும் சக கலைஞர்கள் மீதும் இருக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சான்று. தேங்க்யூ பர்ஸ்னலி, ஐ வாண்ட் டு தேங்க்யூ சார். ஒரு பிக் கிளாஸ் கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயத்த அது சக கலைஞராக சக இயக்குனராக ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு அது தைரியம் இருக்கும். அந்த தைரியத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்குது இந்த மேடைக்கு, அதுவும் படத்துக்கு ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு தொடர்ந்து இந்த நீங்கள் பேசும்போது சிறு பட்ஜெட் பெரு பட்ஜெட் படங்களை பற்றி பேசுனீங்க. தொடர்ந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு ட்விட்டரில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆக்டர் ஆர்யா மற்றும் ஆக்டர் விஜய் சேதி அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிக்க வேண்டிய தர்றோம். இது அடுத்ததாக பேசுறதுக்காக இவங்க வந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். பிக்பாஸ் ஷோவில் பொறுமையும் நிதானமும் தேர்ந்த தெளிவான அறிவும் கூர்மையான அறிவும் இருக்கக்கூடிய சிவின் இன்னைக்கு ஒரு நடிகையா மாறி இருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துல ஒரு முக்கிய திருப்பு முனையா இருப்பாங்கன்னு நம்புறோம். சிவின் அவர்களை பேச ஒரு சில வார்த்தைகள் பேச. I'm extremely happy and proud to be a part of this film and ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு விழாவா பாக்குறப்போ. அண்ட் அது
அதுக்கெல்லாமே காரணம் வந்து சாரோட அந்த விஷன் அண்ட் பர்பஸ் மட்டும்தான் நினைக்கிறேன், டிரெக்டர் குபேந்திரன் சாரோடது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர் லான்ச்லேயே வந்து நான் சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டேன். ஸோ எஸ்பெஷலி இது ஆடியோ லான்ச் அப்படிங்கிறக்காக ஐ ரிலி வான கங்க்ராச்சுலேட் தீசன், பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு மியூசிக் ஒரு இந்த டைமில் இப்போ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற இந்த டைமில் ஒரு சோல்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்கோ ஒரு எமோஷனில் கனெக்ட் பண்ணுற மியூசிக்கோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதை தாண்டி ஒரு நம்ம தமிழ் மொழி வந்து எங்கேயோ எப்படியோ போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது எனக்கு சில பாடல்கள் கேட்க வர்றப்போ. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவர் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஒரு சாங்குக்கும் ஒரு ஒரு எமோஷன், ஒரே எமோஷனில் ரெண்டு மூணு பாடல் கிடையவே கிடையாது, ஒரு ஒரு பாடும் ஒரு ஒரு எமோஷனில் இருக்கும். ஸோ அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு அந்த அவர் என்ன எமோஷனில் அந்த பாட்டை எடுத்திருக்காரோ அந்த எமோஷன் அப்படியே எனக்கு கன்வே ஆகுது. அது ஒரு பெருமையை சொல்லுது அப்படின்னா அந்த பெருமை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது, அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு மியூசிக் டிரெக்டராக இதுதான் ஒரு பெரிய வேலை, ஏன்னா அந்த மியூசிக் அந்த வேலையை தான் பண்ணணும், ஆடியன்ஸோட எமோஷன்ஸோடு போய் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அவர் ரொம்ப திறம்பட செஞ்சுருக்காரு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து படம் பார்த்தோம். ஸோ அப்போ கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரே வார்த்தையில் சொன்னேன் தரோம் தீசன் அப்படின்னு. ஸோ எஸ்பெஷலி எங்களோட அந்த யானைமுட்டை சாங் வந்து அந்த படத்தோட அந்த ஓட்டத்தில் அது ரொம்ப ஒரு ஜோஷ்ஃபுல்லாக ரொம்ப அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தீசன், இந்த மாதிரி நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அண்ட் யூ ரியலி ஹாவ் எ லாங் வே டு கோ. அண்ட் ஆனந்தி, பிகாஸ் நிறைய டைம் அவங்கள பார்த்து நான் ஷாக்கிங்காக பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு அந்த ஸ்க்ரீனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப சட்டிலாக இருக்கும், பட் ஷீ நோஸ் லைக் ஹவ் டு அப்ரோச் கேமரா அப்படின்னு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேமராவில் பார்க்குறப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸோ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி துசி கூட அப்படி தான் ரொம்ப ஒரு நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தவர். ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப லைக் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கேமியோ பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து வீட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா, ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும். பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோடய ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே வந்து இந்த மொத்த கதையும் சொல்லி இதோட பர்பஸ் இதோட விஷன் இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம் இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலேருந்து ஹி ஆல்வேஸ் மேட் மீ டு ஃபீல் யூனோ டு பி ஒரு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எல்லாம் லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான். ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவின். நான் இன்டர்வியூ எடுக்கும்போது சும்மா ஒரு மாதிரி ஃபன்னுக்காக சொன்னேன், இந்த ஒன்றும் உங்களுக்கு கால்சிட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு 4 மாதம் இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணோம், ஆனால் அந்த வார்த்தை நிரந்தரமாகணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக, இந்த உலகம் எல்லாருக்குமானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட எளிய மக்களினுடைய வழியும் வாழ்வையும் படம் பிடித்து காட்டிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்தோட இயக்குனர் டைரக்டர் ரோஹந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இது ஒரு நிகழ்ச்சியான தருணம். எப்படி குபேந்திரன் குடும்பத்துக்கு இது ஒரு நிகழ்ச்சியான தருணமோ அப்படியே எனக்கும். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஸ்கிரிப்டும் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் ஆரம்பிக்கும். அப்படி தான் இந்த ஸ்கிரிப்டும் குபேந்திரன் என்கிட்ட ஒரு டீ கடையில் ஆரம்பித்து சொன்னார். அப்போது ரொம்ப சின்னதாக ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்டு, இதை வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணணும், எப்படியாவது ஐஃபோன் வாங்கணும், ஷூட் பண்ணி முடித்து அது ஒரு 40 மினிட்ஸ் இந்த படம் வந்தால்
ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்து ஒரு டைரக்டராக வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான தருணத்தில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது சொன்னேன், திருவண்ணாமலையில் பவா செல்லத்துறையோட பத்தாயத்தில் நான் போய் தங்கி பண்ணுவேன், வேணா கூட வாங்க அப்படின்னேன். ஸோ ரெண்டு பேரும் போனோம். அவர் ஸ்கிரிப்ட் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணார். அந்த வகையில் பாபாவுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும் நானும் கோவேந்திரனும். அதன் பிறகு இது ஒரு ஐஃபோனில் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்ந்துக்கிட்டே வந்து ரொம்ப ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது. நடக்குமா நடக்காதா, வேறு என்ன ஆகும், படம் போகலாமா, வேறு கம்பெனியா, என்னன்னு கடந்து போய்கிட்டே இருந்தார். ரொம்ப முக்கியமான தருணம் வந்து அவர் வந்து ஜாஃபர் சாரை மீட் பண்ண தருணம். ஐஃபோனில் எடுக்கலான்னு ஆரம்பித்த இந்த படம் ஜாஃபர் சாரை மீட் பண்ண பிறகு ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் இதோட சிறப்பு. ஒரு தொடங்கணும், தொடங்கினதை ஒட்டி அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு போகிற பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து அடையுங்கிறதுக்கு இதை நான் கண்கூட பார்க்குற ஒரு உதாரணம். அந்த வகையில் இந்த மேடையை வந்து ஜாஃபர் சார் குபேந்திரன் மேடையாக்கியிருக்காரு. நான் குபேந்திரன் மேடையில் நிற்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஆனந்தி துஷி ரெண்டு பேர் பற்றி, ஏன்னா இந்த இடத்துல தான் இப்படி தான் ஆரம்பிச்சதுங்கிற பொழுது யார் ஹீரோயின் கிடையாது, தெரியாது யார் ஹீரோன்னு தெரியாது. சப்ஜெக்ட் மேலே ட்ராவல் பண்ணி ஜாஃபர் சார் கூட வந்து மேக்ஸிமம் அதில் குபேந்திரனோட சாய்ஸ் விட்டு அப்படியே சுற்றி 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 வந்து ஒரு இடத்துல ஆனந்திக்கு வந்து நிற்குது. அப்போது வழக்கம் போல் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஆனந்தி கேரி ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல குபேந்திரன் தடுமாறி நிற்கிறாரு. நான் கூட சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அமையுது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்று, நீங்கள் ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணும், இல்லை ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆனந்தி ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிற பொழுதே ஆனந்தி வந்து ப்ரொடியூசரோட இணக்கமாயிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஆனந்தி நடந்த. அப்புறம் துஷி அடுத்த ஹீரோ, இன்னொருத்தர் வந்து கமிட் ஆகி ஆல்ரெடி ஷூட்டிங் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி போகிற பொழுது அவரால் நடிக்க முடியாமல் போய் துஷி வந்தார். அநேகமாக குபேந்திரனோட நான் வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணதில் வந்து துஷிக்கு மட்டும்தான் நான் நேரில் போய் பார்த்தது. அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு இருந்தார். ஹீரோயின் ஃபிக்ஸு, ஹீரோ யாருன்னு தெரியல, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கு சார் கொஞ்சம் கூட வாங்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்னார். இப்போ போன அப்போ தான் துஷியை ஜேபி சாரோட மீட் பண்ணோம். அவர் எங்கே ரொம்ப ட்ராவல்லாம் அலைஞ்சி கண்டெல்லாம் அப்படியே பிளாக் அடித்து போய் ஒரு மாதிரி அப்படி இருந்தார். அப்போ நான் துஷிகிட்ட சொன்னேன், இந்த படம் பூரா ட்ராவல், மேக்ஸிமம் உங்களுக்கு செஸ்டில் தான் இருக்கும் கேமரா, கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா. அது மாதிரி ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, ஆனந்தியோட ஆக்டிங் பற்றி யாருன்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தாவும் நானும் உட்காந்து ரசஸ் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருத்தமாக இருக்கும் அவங்களோட ஆக்டிங், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோடது. துஷி வந்து ஒரு கையை பிடிச்சி இழுத்த மாதிரி பிகினிங்கில் ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் பிரமாதமான வண்டி ஓட்டுவார், கார் டிரைவிங் பண்ணுவார். அவரை கொண்டு லோரோட காருக்குள்ளே அதில் காரை கட்டி சும்மா பொம்மை மாதிரி உட்கார வச்சதுக்கு பிறகு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானவாசா காரில் மாப்பிள்ளையை உட்காந்து வச்ச மாதிரி தான் இருந்தது. அதன் பிறகு அந்த 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 போர்ஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் கையில் காரை கொடுத்த பிறகு ரொம்ப பிரமாதமாக அந்த ஒரு ஆக்டிங்கில் இருக்க அந்த இயல்பு தன்மை இருக்கு இல்லையா, இயல்பாக இருக்கிறது, அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிங்கை நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறதுல ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குற பொழுது இயல்பாக ஒரு நடிகருக்கு என்ன நடிப்பு திறமை இருக்குது, எங்கே அது ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல என்னால் உணர முடிஞ்சுது. அப்புறம் துஷி பிரமாதமாக பண்ணியிருந்தார் அவங்க இதில், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நிச்சயமாக துஷி வந்து அடுத்த ரவுண்டு நிச்சயமாக. ஆனந்தி
நிச்சயமா அவங்க வேற லெவல் போயிட்டாங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஆனந்தி இதுக்கு மேல ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் ஆழமா இருக்கிறத எடுத்து அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார். அதனால் அந்த வகையில் இது ரொம்ப நிறைவாக இருக்கு. அப்புறம் இதோட மியூசிக் தீசன், தீசன் எனக்கு அறிமுகம் கிடையாது, பூபேந்திரன் தான் சொன்னார் தீசன் இந்த கிடா படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அநேகமாக ரெண்டு தடவை பார்த்து சிரிச்சிருப்போம் அவ்வளோதான். மற்றபடி அவரோட டியூன் வருவோம் பேசுவோம், நான் எதுவுமே தீசண்ட்டை நான் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது. முதல் சாங் ஆனமுட்டை இதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் எல்லா சாங்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டியூன் ரெண்டு டியூன் இல்லையா மேக்ஸிமம், அதுக்கு மேலே அவ்வளோதான். அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு நான் கிடா ஒரு பண்ணியிருந்தா கூட கிடாவில் நான் எதுவும் மியூசிக் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, இதுக்கு பண்ணது தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இது ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயம் சொல்லலாம். கபிலன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன் அந்த இதில். என்னென்னா இந்த என விட்டு ஏந்தாகி போனேன் அந்த லிரிக் டியூன் வாங்கின பிறகு எழுதுறதுக்கு குபேந்திரன் கபிலனோட போயிருக்கிறாரு, நான் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ திடீர்னு குபேந்திரன் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கபிலன் எழுதியிருக்காரு, நான் படித்து காமிக்கிறேன், நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அவர் படித்து காமிச்சார், சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேணான்னு நினைக்கிறேன், அது நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு குபேந்திரன்ட்ட சொன்னேன். குபேந்திரன் நேராக கபிலன்ட்ட ஃபோனை கொடுத்துட்டார். கபிலன் வந்து, நான் இதுக்கு தான் ஒரு பாட்டுக்கு எத்தனை டைரக்டரியா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட ஆரம்பித்தார். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் இருந்தால் அது என்ன வார்த்தை என்ன டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன், இல்லை வேணாம். அது அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததில் டக்குன்னு ஒரு வார்த்தை, அவங்க வீட்டில் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், அவங்க வீட்டில் இருக்கேன், சரி ஒரு மஞ்சள் கயிறாலே போதுமா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னால் தான் குபேந்திரன் சென்ற சொன்னார். உடனே குபேந்திரன் செஞ்ச சைகை இருக்கு இல்லையா அவர் சொன்னது, கபிலன் காரில் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டார், இதுதான் என்னோட பாட்டு அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அவருக்கு அந்த ஒரு இடம் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஐடென்டி பண்ணி வெளியே வர்ற வர வந்து ஒரு குபேந்திரன் அப்படியே அதுக்கான ஸ்ட்ரகிள் போய்கிட்டே இருக்கும். அந்த அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, மைன்யூட்டாக பார்த்து பார்த்து பண்ணுறதில்ல தாண்டி. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாராட்டுக்குரியவள். நேராக இந்த படத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பயங்கரமானது பெரும்பான்மை. பெரும்பான்மை தான் ரொம்ப பயங்கரமானது இந்தியாவில். ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் கூச்சப்படாமல் போய் பேச வைக்கிறது மாண்புமிகுல. ஒரு பெரும்பான்மை தன் சமூகத்துக்காக தட்டில் காசு போட சொல்லுது. ஒரு பெரும்பான்மை சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டே வாக்குச்சீட்டுகளை திருத்துகிறது. இந்த வன்முறை பெரும்பான்மைக்கு சற்றும் குறைந்ததல்ல. பெரும்பான்மையான பெண்களை பற்றிய பெரும்பான்மையான ஆண்களின் மனநிலை, அதுதான் இந்த படம் ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜஸ்ட் ஃபிகர் அப்படின்னு கை நீட்டுற ஒரு ஆணும், தனக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு பெண்ணும் சேர்ந்து காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில் ஒரு இடம் கட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. மங்கை ஏன் அப்படி செய்தாள், அதுதான் கிளைமாக்ஸ். மங்கை அப்படி என்ன செய்து விட்டால், அதுதான் கிளைமாக்ஸிலிருந்து நமக்குள்ள எழக்கூடிய கேள்வி. இதற்கான பதில் அவர்களின் மனநிலையின் மட்டம் அளவு, சரியா? அந்த மட்டம் என்பது சமத்துவம், சமூக நீதி, பாலின சமத்துவம், இதெல்லாம் சேரும் பொழுது அது உயரும். அந்த வகையில் இந்த படம் சமூகத்தையும் மனிதர்களையும் உயர்த்துகிற ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீட்டெயில் கான்வர்சேஷன் சார். ரொம்ப இயக்குனருடைய நட்பின் ஆழம் அதில் புரிய முடிஞ்சு உணர முடிஞ்சது. அடுத்ததாக பேசுறதுக்காக
எப்பவுமே சொல்லுவாங்க மக்களை மகிழ்க்கக்கூடிய கலைஞன், அது திரையின் இருந்தால் அதில் சின்ன திரை பெரிய திரை அதெல்லாம் எதுவுமே இல்லை, மக்களை வாங்கி மகிழ்ச்சிட்டே இருக்கக்கூடியதான் ஒரு கலைஞனாக இருக்க முடியும். அந்த வகையில் ஒரே ஒரு டைலாக் சொல்லி தான் இவர் வரவேற்கணும். கபிலா, இது நீ யாரு நிரூபிக்கிற காலம் கபிலா, ஆதித்ய கரிகாலர் நடிக்க வர பேசுறதுக்கு ஒரு சில வார்த்தைகள். நேரம் குறைவாக இருக்கானா தெரிஞ்சுது எனக்கு. எங்கள் எல்லாருக்காகவும் பேசின ரோஹன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை அவர் கூடவே இருந்ததுனால அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியுது. நம்ம ஷூட்டிங்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு வந்து நடிச்சுட்டு வரோம். மங்கை இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மார்ச் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இறைவனை நம்பி இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு படத்தில் ஆரம்பித்து எங்கள் ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் ஒரு நாலு டைரக்டருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இறைவனாக இருக்கிற ஜாஃபர் சார் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனர் அவர் வந்து குபேந்திரன் காமாட்சி சார், அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 15 வருஷம் போராட்டத்துக்கப்புறம் வந்து ஒரு படத்தை பண்ணி வந்து இங்கே எல்லோரும் முன்னாடியும் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து உண்மையான ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் நிறைய நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய இயக்குனர்கள் மேடையில் இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கவங்கள விட மேலே இருக்கவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன், அவ்வளோ பேர் இருக்கும். இந்த படம் எல்லோரும் மார்ச் 1 பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தீசன் மியூசிக் டைரக்டர் ஆடியோ லான்ச்சில் அவர் தான் ஹீரோ. என்ன சொல்கிறது, காஷ்மீரில் இருக்கா மாதிரி வந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. அவர் எப்போவுமே அப்படி தான் ஒரு மாதிரி, இப்போ நிக்கில நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு புது புயல் தான், பனி புயலில் இருக்கா மாதிரி வந்திருக்காரு. தீசன் நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழே ஆளை செட் பண்ணிங்க, நான் ஸ்டேஜுக்கு மேலேயே ஒருத்தரை செட் பண்ணி வச்சிட்டேன், இது நம்ம காலம் பார்த்து. அதே மாதிரியே வந்து நம்ம ஜேபி சார், இன்றைக்கி தான் நீங்கள் உண்மையிலே ஹாப்பி சார், உங்கள் பையனை ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்க. எப்படி வந்து பன்னியாரும் பத்மினியும் படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பத்மினி கார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உங்கள் பையனுக்கு இந்த படத்தில் பிஎம்டபிள்யூ கார் கொடுத்துட்டாங்க. அவரும் உங்களை மாதிரியே நல்லா நடித்தார், நல்லா கார் ஓட்டினார், எல்லோரையும் அன்பாக பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். உண்மை அவர் நடக்கும் போதெல்லாம் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது சார், அந்தளவுக்கு வந்து அவங்கள அவ்வளோ கவனிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக நடித்தார் துஷி. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, ஏன்னா அவர் டெய்லியும் ஜிம்முக்கு போவார், எங்களை மாதிரி இல்லை. சிஎம்மா, சிஎம்மா வரணும், ஆக்ஷன் ஹீரோக்கு அப்புறம் சிஎம்மா வரணுமா? ஏன்னா என்ன வர கோத்து விட்றீங்க? அப்படிலாம் இல்லை, நல்லது பண்ணோன்னு நினைக்கிற எல்லாருமே சிஎம் ஆகலாம், நான் கூட ஆகலாம். அப்புறம் லெனின் சார், உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையான ஒரு ஒரு டைரக்டர். ஒரு சில படங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை கொண்டு போவோம், ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம படத்துக்குள்ளே கொண்டு போவோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு, அதுக்கும் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் லலிதா மேம், உங்களுடைய சில்லு கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த படத்தில் என்ன ஒரு பார்ட்டாக வச்சுட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மேடை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். அதாவது இன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி வந்த எங்கள் கொரியோகிராஃபர் ராதிகா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கயல் ஆனந்தி மேம், கயல் படத்துலேருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க, அது கண்டிப்பாக மார்ச் 1 அப்புறம் உங்கள் பேர் வந்து எல்லாருமே பேசப்படும், நல்லா வரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், ஹாப்பி. முக்கியமாக கார்த்தியானாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நானும் சிஎம் ஆகலாம், அது தேக்குது, துப்பாக்கி முன்னாடி வெடிக்கும் பின்னாடியும் வெடிக்கும். ஓகே, அடுத்ததா பேசுறதுக்காக இயக்குனர் லலின் பாரதி அவர்களை வரவேற்கணும். ஆனால் இவரை பத்தி சொல்லணும்னா, இவருடைய படம் எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்ததோ அதே மாதிரி இவருடைய படைப்பு அடுத்து எப்போ வரும்னு சொல்லி எல்லாரையும் ஏங்க வைக்கக்கூடிய பல ரசிகர்களை நானும் ஒருத்தனா இயக்குனர் அண்ணன் லலின் பாரதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும், மற்றபடி விவரங்கள் தெரியாது. கார்த்தி தான் சொன்னாப்ல சார் வந்துருங்க அப்படின்னு, கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சியாக பேசலாம். ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு.
ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனித்தேன் நான். நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களா இந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள், மடக்கப்படுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல, நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது, அது தெரியுது, அது அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும், அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி தோழர் ஆனந்தி, ஆனந்தியோட சூஸிங் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆளாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார் ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரிஷா இஷ்யூ கேட்க மாட்டுறாங்க. எப்படி கேட்பாங்க? இன்றைக்கி உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவை ஜெயிச்சு வந்தவங்க. நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆளுகின்ற, நாட்டை ஆளப்போ ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள். நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான், இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதிர்க்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவு வந்து நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து, பெண்ணை வந்து உடலாக பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது, பெண்ணை வந்து இந்த சமூகங்களை உடலாக மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஸ்பைரிங் ஸ்பீச் சார். எப்போவுமே நீங்கள் பேசுனா அதில் சமூக மாற்றத்திற்கான இல்லை சமூகத்தின் மீதான ஒரு பார்வை, தெளிவான நன்னடையும் இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு பேச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பேசுகிறதுக்காக நம்மலாம் சிறு வயதுலேருந்து பார்த்துருக்கோம் அவர் நடிகராக. எப்படின்னா இன்றைக்கி ஒரு படத்தின் நாயகனாக வளர்ந்து நிற்கிறப்போ பார்க்குறப்போ, ஹே பரவாயில்லப்பா, இன்னைக்கு இவர் ஒரு 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 சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறியிருக்காரு அப்படின்றத திரையில் பார்க்குறப்போ நம்ம எல்லாருமே பிடிச்சிருக்கோம். ஐவராட்டம், அப்புறம் ஈசன் எல்லாம் பார்த்த நம்ம துஷ்யந்த் இன்றைக்கி மங்கை நாயகனாக வந்திருக்காரு. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஈசன் பிரதர் பாட்டெலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். இட்ஸ் டேம் நைஸ். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் இந்த படம் ஃபஸ்ட் ஆக்சுவலாக இந்த படம் கேட்கும்போதே எனக்கு கேரக்டர் ஆக் தான் சொன்னாங்க டைரக்டர் சார். எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாது. கேரக்டர் ஆக் கேட்ட உடனே சரி ஓகே சார் இது பண்ணலாம், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் இங்கே நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஃபஸ்ட்டு ஹீரோன் யாருன்னு கேட்டேன். கைலானந்தி மேம் அப்படின்னாங்க. ஆஹா, இவங்களோட பண்ணணுமா, அவங்களோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்ம 13 வருஷம் நான் கேப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு படம் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்லைட் பயம் இருந்தது. பட் ஃபஸ்ட் டூ டேஸ் கொஞ்சம் அதை தாண்டி தேர்ட் டே ஒர்க் பண்ணும்போது
எவ்ரிதிங் சேஞ்ச் ஏன்னா அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணாங்க. இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ தேங்க்யூ கயல் மேம் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் அண்ட் ஷிவன் மேம் ஆல்சோ. படம் ஷூட் பண்ணும்போது கார் மேலே ரெண்டு கேமரா, லைட்டு, அந்த ஷேட்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட் ரோடும் இல்லை. நம்ம ஷூட் பண்ண மேஜர் போர்ஷன் வந்து மூணார் ஹில்ஸு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒன் ரோடு வந்து கர்வ் ஆகும், மேலே போவோம், கீழே போவோம். ஸோ இட் இஸ் வெரி இட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ டு ட்ரைவ் த கார். டைலாக்ஸை பார்க்கணும், மேடமோட ரியாக்ஷன்ஸை பார்க்கணும். அண்ட் இன்னொன்று வந்து டைலாக்ஸ் வந்து சின்ன சின்ன டைலாகும் இல்லை, எல்லா டைலாகும் பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருந்தார் டைரக்டர் சார். அண்ட் அது என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக என்கிட்ட சொல்லி கொடுத்த கோ டைரக்டர் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். 13 வருஷம் கழித்து ஈசனுக்கு அப்புறம் எனக்கு என்னை நம்பி என்னை சோலோவாக ஒரு ஹீரோவாக லான்ச் பண்ண கார்த்திக் அண்ணா, ஜேசன் பிக்சர்ஸ் அண்ட் மிஸ்டர் கோபேந்திரன் சருக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஜாஃபர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஐ கேன் நாட் சே, திஸ் நத்திங் மோர் ஐ கேன் சே. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். வணக்கம், நன்றி, வணக்கம். கதையின் நாயகனோட அடக்கம் 13 வருடங்கிறது ஒரு பெரிய நீண்ட இடைவெளியாக இருந்தாலும் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்போவுமே அதே எங்களோட இருக்கீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் ட்ரெயிலரில் பார்த்துப்போம் சரி, அடுத்து நிறைய திரைப்படங்களில் கதாநாயகங்களும் அவங்கள பார்க்க போகிறோங்கிறதுல எங்களுக்கு ஒரு பூரிப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக பேசுகிறதுக்காக ஜம்மு காஷ்மீரிலிருந்து நேரடியாக ஏர்போர்ட்டில் இறங்கி இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் விழாநாயகன் புதுப்புயல் தீசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இருக்கடா, இந்த மேடை வந்து நான் ஸ்பெஷலாக எதுக்கு சொல்லணும்னா ஃபுல்லாக நன்றி தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, அதிகமாகலாம் போகாது. முதல்ல வந்து என் தாய் தந்தைக்கு நன்றி, என் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும், அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு நன்றி சொல்லணும், மொத்தமாக என் குடும்பம் நண்பர்களுக்கும், அப்புறம் என் தங்க தளபதி கார்த்திக் சார் இருக்கார், கார்த்திக் சார்ல அவர் அண்ணன், அது வேறு விஷயம், அவருக்கு நன்றி. இந்த படத்தில் 4 பாட்டு பண்ணியிருக்கோம். அந்த 4 வந்து 4 ரொம்ப எனக்கு, அதாவது முத படம் வந்து எனக்கு கிடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிது, அதை ஏற்படுத்தி கொடுத்தது கார்த்தி என்ன. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் குபேந்திரனை வந்து நான் என்ன கேட்டனோ அதை தாண்டி என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு. எனக்கு சிங்கர்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்து இந்த சிங்கர்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே யாரை பாட வைக்கணும் என்ன பண்ணணுன்ற விஷயம் வரையும் அவர் அவ்வளோ அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிரிக் ஒவ்வொன்றும் வாங்குறது வந்து ரொம்ப அவர்கிட்ட சொல்லிவிடுவேன், எனக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும், ஏன்னா எனக்கு பெரிய இடத்துல கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதனால் இவர்கிட்ட சொல்லி தான் நான் கேட்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு சாங்ஸ் வந்து எழுதும்போது கார்த்திக் மேதா பிரதர் அவரோட 2வது பாட்டு ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப என்னோட சவுண்டு நீங்கள் பிடிச்சி எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன், ஏன்னா நான் மனசில் ஒரு சவுண்டு நினைப்பேன் நான், அந்த சவுண்டு நீங்கள் வந்து அப்படியே எனக்கு கொடுத்துருவீங்க, அதை எடுத்தோடனே நான் ஓகேன்றுவேன். ஸோ அது ரொம்ப நன்றி. அப்புறம் விவேக் சாருக்கு நன்றி, லிரிக் ரைட்டர். அப்புறம் கபிலன் சாருக்கு நன்றி. அப்புறம் வந்து என்னோடய சிங்கர்ஸ், அப்புறம் யாரோ விட்டுருக்கு நினைக்கிறேன், உங்கள் நீங்கள் என்னோடய சிங்கர்ஸ், என்னோடய டீம்ஸ் இருக்காங்க, என்னோடய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் திரு, கிட்டாரிஸ்ட் ரிச்சர்ட் பிரதர், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். அப்புறம் ஜாஃபர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார், இந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, ஏற்படுத்தி கொடுத்து எங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்துருக்கீங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா என்னோடய முதல் படமான கிடா வந்து ஆக்சுவலி பெரிய அளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது, ஆனால் ப்ரெஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எழுதின எழுத்துக்களில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே மாறிடுச்சு எங்களுக்கு, எங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ மியூசிக்கல் ஆகட்டும் அந்த அதை பற்றி எழுதும் பொழுது எங்களுக்கு அதை அப்படியே படத்தோட இதுவே மாறிடுச்சு, நிறைய விஷயம் வந்துருச்சு. நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா காலே வந்தது, நிறையா பேசினா அப்புறம் லைனாக நிறைய கதைகள் கேட்க ஆரம்பித்தோம், அதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு, ஸோ இதையும் வந்து நீங்கள் கொண்டு போய். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின் பாரதி சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சார். அந்த படத்தோட அந்த கடைசி ஷாட்டு, அந்த கடைசி ஷாட் கொடுத்த வழி வந்து இன்னுமே எங்களால் வந்து மறக்க முடியாது, ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் சார், ரொம்ப நன்றிங்க சார். ஹலிதா சமி மேம், சில்லு கருப்பட்டி, அது கடத்துகிற உணர்வுகள், அதை 2 தடவை வந்து அட் அ டைமில் நான் வந்து அடுத்தடுத்து பார்த்தேன். அந்த ஃபீல் குட் மூவிஸ்க்கு வந்து என்றைக்குமே இது மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து எங்களுக்கு சிறப்பித்ததுக்கு. அப்புறமா
ரோஹான் சார். ரோஹான் சார் வந்து எனக்கு ஒரு மென்டார் மாதிரி. நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், அடிச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். அவர் அவருடைய படம் யாதுமுறை யாவரும் கிளியில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த கோ டைரக்டர் டைரக்டர் அப்படிங்கிற தாண்டி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு பல விதத்தில் வந்து சப்போர்ட்டாக வழிகாட்டியாக இருந்திருக்காரு. ஹோப்ஸோ நானும் அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அது ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. அப்புறமா கிடா வெங்கட், அவரும் என்னுடைய நண்பர். இன்னும் சொல்லப்போனால் கிடா வந்து எங்களுக்கெல்லாம் இந்த படம் எழுதுறதுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது வந்து கிடா. இந்த மாதிரி வெங்கட் இப்படி ஒரு பண்ணுறாரு, அவர் வந்து அப்படி ஒரு ஊரில் போயிட்டு அப்படி ஒரு பட்ஜெட்டில் வந்து பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி நண்பர் ராஜேஷ் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். மங்கை உருவாவதற்கு கிடாவும் அவர் வந்து உங்களோட இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நாங்களாம் வந்து டீக்கடா கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 25-30 பேர் எல்லாம் வந்து நிறைய டைரக்டர்ஸில் இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு உதவி இயக்குநர்கள் வந்து கோ டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து அடுத்தடுத்து இந்த வருடங்களில் படம் பண்ணணும்னு ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள், அதில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம். தேங்க்யூ சார் வெங்கட் சார். அப்புறமா நான் வந்து என்னுடைய நண்பர் சங்கர் சுப்பையா, எனக்கு இந்த 15 சினிமா வந்து அன்றைக்கி இது சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலேயும், ஃபினான்ஷியலாக எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் என்னுடைய பிஓடி காலேஜ் நண்பர் அவர் சங்கர் சுப்பையா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறப்ப அவருக்கு வந்து என் நன்றியை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இது தீசன். தீசன் வந்து எப்போவுமே வந்து இசை வெளியீட்டு இல்லாதனால தீசனை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. தீசன் வந்து எப்போவுமே ஒரு வைப்பில் இருப்பாப்புல, செம்ம பாசிட்டிவ் எனர்ஜி. ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மணி நேரம் ஒர்க்க 1 மணி நேரத்தில் கொடுத்துருங்க தீசனா, ஓகே நான் டன் நான் பண்ணிடலாம். 2 மணி நேரத்துக்கு தான் வரும், ஆனால் எடுத்தோன்னே அவர் தொடர்ந்து வர வார்த்தைகள் வந்து நெகட்டிவாக இருக்காது, ரொம்ப வைபாக ரொம்ப பாசிட்டிவாக அந்த மாதிரி இருப்பாங்க. அண்டு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச் தீசன், லவ் யூ. எப்படி சொல்கிறது, இந்த படம் வந்து நம்ம வந்து ஒரு பாடலோடு தான் வந்து நம்ம ஷூட்டிங்கே போனோம். அது வந்து யானை முட்டை காம்பில் அந்த சாங் மட்டும்தான் வச்சுட்டு, அது மட்டும்தான் லிப்பில் இருக்குது, மூமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வேணுன்னா மாண்டேஜ் சாங்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு நல்லா வந்திருக்க ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் சாங்க்கான மாண்டேஜஸும் எடுத்துகிட்டு வந்துருங்க, நாளானா பரவாயில்ல அப்படிங்கலாம் சொல்லிட்டு. ஸோ பாடலாசிரியர்கள் ஒவ்வொருத்தர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து சந்தோஷம். அதாவது ஃபஸ்ட்டு சாங் வந்து விவேக் சார். விவேக் சார் வந்து அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த பாடலில் ஒரு வரி, அப்பம் போல் நட்புங்க, அதை அது கேட்டோன்னே எனக்கு வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி 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 ரொம்ப வந்து ரொம்ப நல்லா வந்து வந்திருக்கு. விவேக் சாருக்கு வந்து நன்றி. அப்புறமா வந்துட்டு ஈழம்மா சாங், கார்த்திக் நேதா சார் வந்தாங்க, அந்த விஷுவல்ஸ் வந்து போட்டு காட்டணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அதுலேருந்து செலக்ட் பண்ணி அவருடைய அணுகுமுறை இருக்குல்ல, நான் எழுதுனதான் நான் சொன்னதான் அப்படின்னு சரி என்ன நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, இட்ஸ் எ ஹெல்தி டிஸ்கஷன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா வந்து அது மட்டுமே சரி அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி அவர் யாரோ ஒன்று பண்ணாங்கன்னா அதில் ஒரு இது வரும்போது, ஓ இது வந்து இங்கே இது கேட்குதா, இது தேவைப்படுதா, ஓகே நம்ம இதை இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. எனக்கு கார்த்திக் நேதா சார் வந்து அந்த டிஸ்கஷனுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவர்கிட்ட பேசுகிறக்கே ஆசையாக இருக்கும். ஒரு மெசேஜ் போட்டால் அவர் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். கண்ணகி இல்லைன்னா கோவலனும் ஆளோ, பொண்டாட்டி ஆசையெல்லாம் புத்தன் அறிந்தானோ, இது வந்து இது வந்து காலத்துக்கும் நிற்கிற வரிகளாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் சார். அப்புறமா கபிலன் சார், ஆக்சுவலாக சார் பேசும்போது சொன்ன மாதிரி வந்து கபிலன் சார் கூட வந்து காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு வந்து அந்த பாட்டை முடித்தோம். நாங்களும் வந்து அந்த மனைவி இறந்த அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தோம். எப்படி சொல்கிறது, பார்த்தா வந்து 2 சாங் தான் இதுவரை வந்திருந்தது எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் யூடியூப்ல இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இது ஆறாயிரம் பாடி ஏதாவது அந்த பாட்டும் அப்புறமா வந்துட்டு சோலோ பசங்களையே தான் வந்துச்சு. இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னவோ அதை சொல்லலாம் சார் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி 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 சொன்ன மாதிரி வந்து அவர் என்ன சார் சொன்ன மாதிரி என்னன்னா, ஒரு கூந்தல் கயிறாலே இரவோடும் பகலோடும் உனை கட்டி இழுக்கின்ற ஒருத்தியாக இருக்குங்க. கூந்தல் கயிறு நல்லா இருக்குங்க, அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அந்த கூந்தல் எனக்குமே டிஸ்டர்பாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சப்போர்ட்டுக்காக நான் ரோகன் சாரை கூப்பிட்டேன், சார் இது மாதிரி போடுறாரு எனக்கு அந்த கூந்தல் வந்து இதல்ல அப்படின்னு. ஒரு 3/4 நேரம் அப்படி அப்படின்னு போச்சு போச்சு போச்சு, ஒரு கட்டத்துக்கு கூந்தல் எடுத்துட்டு மஞ்சள்னு போட்டிருங்க அப்படின்னு அவருக்கு உண்மையிலே நான் வந்து அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினேன். நான் ஒரு மஞ்சள் கயிறாலே அதுதான உண்மை, ஒரு மஞ்சள் கயிறுனால வந்துட்டு இந்த பெண்கள் வந்து ஒரு மஞ்சள் கயிறுனால மட்டுமே வந்துட்டு இரவோடும் பகலோடும் அவன் என்ன பண்ணாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த மஞ்சள் கயிறுங்கிறது வந்து அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. தேங்க்யூ கபிலன் சார், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் இன்றைக்கி வரப்படல அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்து யுகபாரதி சார், அவர் இன்றைக்கி இருக்கிற பீக் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து எழுதியிருக்காங்க, அது இன்னும் நம்ம படம் பார்க்கும்போது பார்ப்போம்.
ஒரு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து என்னென்னா துண்டு துண்டாக விஷுவல்ஸ் இருக்குது, எனக்கு இதுக்கு வந்து ஒரு சாங் வேணும் அப்படிங்கும்போது எங்களோட இது சார் எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரில, நான் மற்ற சாங்கெலாம் கூட ஓரளவு இன்புட் கொடுத்துனேன், இதுக்கு வந்து எப்படி எனக்கு பண்ணுறதுன்னு தெரில சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சிட்டிங் வந்து கூப்பிட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்க மாதிரி ஜென்ரலாக கூப்பிடுவாரு. அவங்க வீட்டுக்கு போவோம், காஃபி சாப்பிடுவோம், கொஞ்சம் பேசிகிட்டு இருப்போம். அப்புறமா அது மூணாவது சிட்டிங்கில் தான் வந்து இதை இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து இது பண்ணார். நான் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் கிளைமேக்ஸ் சாங் வரும்போது அதோட தெரியும், அதோட வீரியம் வந்து தெரியும்னு நான் வந்து நம்புகிறேன். ஒரு நாலு பிட்டாக வரும் கிளைமேக்ஸில் வந்து அந்த சாங்கு, அதை வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்தது தான். மற்றதுக்கெல்லாம் கொடுத்ததை விட அவர் வந்து இதை வந்து எனக்கு வந்து அவர் வந்து யோகபாரதி சார் வந்து அமைச்சு கொடுத்தாருன்னு சொன்னோம். ஒரு நாலு அஞ்சாவது சிட்டிங்கில் தான் வந்து எல்லாமே வந்து இதுவாச்சு. தேங்க்யூ. அவர் மனைவியோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருக்காரு, அதனால் வர முடியலன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் யோகபாரதி சார். அதே மாதிரி வந்து சிங்கர்ஸ் வைக்கம் அம்மா, அவங்க அவங்க ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இன்னோசன்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஈழம்மா சாங் பாடினவங்க, தெலுங்குலேயும் அவங்க தான் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களோட கைலானந்தி மேமோட இன்டர்வியூ கூட, அவங்களுக்கும் கைலானந்தி மேமும் ஒரு கைலானந்தி மேம் வந்து வைக்கமாக இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது கூடி சீக்கிரத்தில் ஒரு நாளைக்கு நாள் அன்றைக்கி வந்து பொது வெளியில் வரும். அண்ட் அதான் இந்த படத்தில் வந்து மேடமாக வந்து நாங்கள் வந்து சிங்கராக யூஸ் பண்ணியிருக்கோம், காம்பியராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதே மாதிரி இமேஜ் உடச்ச கேரக்டர்னு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்டு அந்த சிங்கருக்காக அந்த லிஸ்ட்டில் சொல்கிறேன் மேம். இப்போது அப்புறமா சைந்தவி மேம், அவங்களும் இன்றைக்கி ஏதோ கச்சேரி முன்னாடியே புக் பண்ணது, அதனால தான் வர முடியல அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் சைந்தவி மேம். அந்தோணிதாசன் அந்த எனவிட்டு சாங், இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா, அந்த சாங் வந்து அவர் பாடினார். அதை பார்த்து சுச்சுவேஷன் சொல்லி அவர் சொல்லும் போதே வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணார். அவருமே ஃபாரினில் இருக்கார், அதனால் வர முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சாக்ஷி, மை டியர் சாக்ஷி, தேங்க்யூ ஸோ மச். சாக்ஷியை வந்து எனக்கு மொத மொதல் சொன்னது வந்து ராம்சன்னா. நாங்கள் டப்பிங்கில் இருக்கும்போது நான் இப்படி ஒரு வாய்ஸ் தேடிட்டு இருக்கோம், சிவின் வாய்ஸ். சிவினுக்கு வந்து அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோடது. சின்னது இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னா வந்து அடுத்து வந்து நம்ம அவங்க கம்யூனிட்டியிலேருந்தே ஒரு வேணும் அப்படிங்கிறபோது பார்த்தோன்னா இல்லை தவிர்த்துலாம் கிடைக்கல அப்படிங்கிறனால வேக் சார்லாம் கூட ட்விட்டர்லாம் கூட போட்டார் இப்படி ஒரு வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு கிடைக்கல, எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது வந்துட்டு அதை வந்து ராம்சன்னன் தான் வந்துட்டு டப்பிங் பேச வரும்போது இவங்களை பாருங்கள் அப்படின்னு பயங்கர ஆர்வமாக காட்டி உடனே இது பண்ணி அன்னைக்கு நைட்டோ இல்லை அப்புறம் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து சாக்ஷியை வந்து இது பண்ணோம், அவங்கள வர வச்சு வந்து இது பண்ணோம். இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்காக வந்து நான் வந்து கருதுகிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது அது பேசப்பட வேண்டியதில் வந்து மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அது பேசப்பட வேண்டிய ஒரு இது. அந்த எப்படி சொல்கிறது, இது மேடம் ஆனந்தி மேடம் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறத வந்து பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் நம்ம பேசுகிறோம், ஆண் பெண் ட்ரான்ஸெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதில் வந்து இது வந்து இறைவனின் இது, அதில் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து இங்கே எந்த நம்ம வருத்தங்களோ இதுவாக வந்து பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவங்க வந்து என்ன இங்கே வந்து சினிமாவில் இதுவரை பதிவு பண்ணதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் சொல்கிறேன், அந்த கோடான கோடி கூறவள்னா ஊரோரம் புளியமரம் அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த மாதிரி பாட குரல்களில் பாடல்கள் பதிவாக இருக்க தவிர ஒரு முழுவான ஃபுல் சாங்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபுல் சாங் வந்து அதை வந்து நான் கொடுத்ததுக்காக நான் வந்து சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த லிஸ்ட்டு, இந்த விஐபி சிங்கர்ஸ் அண்ட் விஐபி லிரிக்ஸஸ் லிஸ்ட்டு, இதை கொடுத்ததுக்கு 100% வந்து ஜாஃபர் சார். அது வந்து நான் மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணும்போது படம் எடுத்துகிட்டு வரணும், அந்த யானை முட்டை மட்டும் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகி வந்து ஒரு இதாச்சு. அண்டு வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம படம் எடுத்துகிட்டு வந்து ரஃப் எல்லாமே காட்டி இது பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி சொன்னால் இருக்கிறதுல பெஸ்ட் எது அது போங்க, இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஸோ சொன்ன மாதிரி வந்து யோகபாரதி சார் மீட் பண்ணிட்டு வந்துட்டு அவர் போகலாம், அப்புறமா கபிலன் சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் போயிட்டு பார்த்து 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 வந்து பண்ணாங்க, எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல். அதனால தான் இந்த நாலு பாட்டுமே வந்து அவ்வளோ சிறப்பாகவும் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், படத்தோடு பார்க்கும்போது இன்னும் அந்த பாடல்கள் வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார், அண்டு தேங்க்யூ ஸோ மச் தீசன், அண்டு என்னுடைய டிஓபி ஸ்டார் சார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப இதுவாக வந்து அழகான விஷுவல்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஆர்ட் டைரக்டர் தாமு சார் ரொம்ப சிம்பிளாக வந்து சின்ன 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 இதில் வந்து ஒரு பெரிய ஒண்டர் வந்து ஒரு ஒரு பெரிய லார்ஜ் செட்டப்லாம் வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாரு. தேங்க்யூ தாமு சார். அண்டு எடிட்டர் பார்த்திபன் ஆண்டனி தம்பி, அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் எனக்கு, அதனால தான் கொஞ்சம் காண்டதாக இருக்குது. கனிமொழி ரொம்ப லாங்காக கொண்டாத ரிலீஸ் வேலைக்கு தம்பி வந்திருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் பார்த்தா. கூடயே இருந்து நைட் அண்ட் டே வந்து ஒன்றா தான் அப்படியே பண்ணுவோம், அது ரொம்ப சிரமப்பட்டு ஒர்க் பண்ணான். தேங்க்யூ பார்த்தா. ராதிகா மேம்,
தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்க்கு தேங்க்யூ ஸோ மச். ஃபைட் மாஸ்டர், நாங்கள் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது வேறு சீக்வன்ஸ் வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் டைம் தான் கொடுத்தோம். அதுக்குள்ளேயும் வந்து அவர் வந்து சிறப்பாக வந்து அவருடைய பணி வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்குது, பட் சிறப்பாக அவரோட வேலையை வந்து பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்கள் வர முடியாமல் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஆள் வந்து சொல்லணும், லக்ஷ்மி நாராயண் சார், சவுண்ட் இன்ஜினியர். அவர் ஆக்சுவலாக வந்து நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு, ரொம்ப சீனியர். மணி சார், சங்கர் சார் கூடலாம் ஒர்க் பண்ணவர், ரொம்ப மெனக்கெட்டு எப்படி சொல்கிறது பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்கள்ல சார், கொஞ்சம் சீக்கிரம் அர்ஜென்ட்டு, சும்மா இருங்க இந்த படத்தெலாம் அப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இது, சப்போர்ட்டு அண்ட் கிஃப்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி நாராயண் சார். அண்டு நம்ம டிசைனர் சம்பீர் சார், இந்த ஃபஸ்ட் லுக் வந்து இந்த படத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறுக்கிறதுக்கு இல்லை. சம்பீர் சார் வந்து கொஞ்சம் கோவக்காரர் தான், எனக்கு அவருக்கும் டெய்லி சண்டை தான் போகும், பட் இருந்தாலும் வந்து அவருடைய திறமைக்கு வந்து நான் வந்து தலை வணங்குறேன். சம்பீர் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம், அவர் ரொம்ப எனக்கு இது பண்ணுறாரு, தேங்க்ஸ் விக்ரம். அப்புறமா வந்துட்டு எந்த விதமான டெசிக்னேஷன் இல்லாமல் நாங்கள் எங்கள் படத்துக்காக வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுற ஜெய், ராமரண்ணன், நண்பர் ராஜேஷ் அண்டு சசிபாலா சார், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிக்கில் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார், மிகப்பெரிய நன்றி. அண்டு உங்கள்கிட்ட ஒரு சொல்கிற ஆசைப்பட்றேன், உங்களுக்காக நாங்கள் உங்களால், அது என்ன சார் டயலாக், உங்கள் எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் நிக்கில், உங்களுக்காக நான் உங்களால் நான், உங்களால் நாங்கள் உங்களுக்காக நாங்கள், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து கார்த்தி சார், கார்த்தி சாரை பற்றி இதுக்கு மேலே பேசினா மைக்குக்கே போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார் ஒரே நிமிஷம் பக்கத்தில் வாங்களேன். கார்த்தி சாருக்கு வந்து தேங்க்யூ. ஜாஃபர் சார், ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய நன்றி சார், ஏன்னா இப்படி ஒரு படம் நான் கொடுத்த பட்ஜெட் வேறு. அவங்க தம்பி சலீம் சார் கூட கேட்பார், நான் சார் நீங்கள் என்னமோ சொன்னீங்க இப்போயே வந்து அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்க அப்படின்னு, ஏ இருறா அவங்க எடுத்துகிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா அவங்க அதுக்காக எதையும் பார்க்காம இருக்கிறவங்களும் கிடையாது, அது வந்து தேவையாக முறையாக செலவிடப்படுகிறதா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அண்டு வந்து தேவை அப்படிங்கும்போது வந்து அதை எப்போவுமே வந்து இது பண்ணதில்லை, நம்மளை ஒரு நெருக்கடிக்குள்ளே ஒரு ப்ரெஷருக்குள்ளே நம்மளை வந்து எந்த விதமான இதுக்குள்ளே வந்து வைக்காத ஒரு நல்ல தயாரிப்பாளர். தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி வந்து நான் இதுவரை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அந்த 15 வருஷம் கஷ்டம் கஷ்டம்னா அந்த கஷ்டத்துக்கு வந்து எனக்கு வந்து பெரிய கிடைச்ச கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் நினைக்கிறேன். அண்டு என்னோடய முதல் கடமையாகவே வந்துட்டு சாருக்கு வந்து இதில் போட்ட காசு வந்து வந்துடணும், அது அதுக்கு அதுக்கான ஒரு ரீச் இருக்கணும் அப்படிங்கிறதா சத்தியமாக நான் வந்து மனசார ஆசைப்பட்றேன், அது நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இப்படி ஒரு அதுக்கு வந்துட்டு டெய்லி வந்து ஷூட்டில் வந்து 2 கார் BMW 2 கார், ஒரு காருக்கு வாடகை 15,000 ரூபா எல்லா நாளும் இருந்திருக்கு. அண்டு வந்து 2 கேமரா, 1 ஹெலிகேம் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தனால தான் இவ்வளோ தூரம் வந்து என்னால் வந்து இந்த படத்தை வந்து எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நம்புகிறேன். அண்டு தம்பி ட்ரோன் ஓட்டின சக்தி, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட இருந்திருக்கான் சக்தி, தேங்க்யூடா தம்பி. ஜாஃபர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைனா ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜேபி சார் கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஃபஸ்ட்டு வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு இது அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது வந்து 2009 நினைக்கிறேன், நாடோடிகள் ஆடியோ லான்ச் இதில் தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட தான் அங்கே இருக்க சாரில் தான் உட்காந்தேன், அப்பா அம்மா கூட பாலா சார்லாம் ஸ்லிப்பர் போட்டுருந்தார், என்ன இவ்வளோ போய் பாலா சார்லாம் பார்த்தா நம்ம அது என்ன இவர் ஸ்லிப்பர்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக வைபாய் அப்படியே வந்து பார்த்தா வருது. இன்றைக்கி வந்து அதே சத்தியம் தெரியல, என்னுடைய படத்தோட ஆடியோ லான்ச்சு அதை வந்து இன்றைக்கி வந்து இங்கே நான் பேசுகிறேன் அப்படின்னா 100% வந்து ஜாஃபர் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்களாம் இன்டர்வியூ போயிட்டு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம், எங்களுக்குள்ள நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கவே தேவைன்னு. ஆனந்தி மேம் தேங்க்யூ, மங்கை ஆனந்தி, துஷி தேங்க்யூ, கதிர் நண்பா தேங்க்யூ, ராம்சண்ணா நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு 2 வாரத்தை வந்து பேசுங்கன்னா நீங்கள் கேட்க, நீங்கள் ஏன்னா நம்மளாம் உட்காந்து 3 மணி நேரம் பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, மிகப்பெரிய நன்றி. யாரையாவது குறிப்பிடாமல் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. வரும் மார்ச், அதான் மங்கை, கடைசியாக மங்கை பற்றி சொல்லணும்னா மங்கை பற்றி சொல்கிறதுக்கு மீன்ஸ் மார்ச் 1ஆம் தேதி, அதாவது எல்லா உதவி இயக்குனருமே வந்து ஒரு கருவை சுமந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பெண்கள் வந்து மீன்ஸ் ஒரு தாய் வந்து 10 மாதம் சுமக்கிறான்னா உதவி இயக்குனர்கள் வந்து தன்னுடைய கருவை வந்து வருடக்கணக்காக சுமந்துட்டுருக்காங்க. இது 15 வருடமாக நான் சுமந்த கரு. மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸு. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான நியாயமான கருத்தை சப்போர்ட்டை வந்து இதுக்கு வந்து தரணும் அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி அன்போடும் உரிமையோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக கீழே பேசிட்டு போது கார்த்தி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், இந்த மேடை தான் கடைசி மேடைன்னு தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா அது வந்து அது என்னுடைய கருத்து. ஆனால் ஜாஃபர் சார் வந்து சொன்னாங்க, இந்த மேடையை வந்து யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்கள தான் மேடை திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அது தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மேடை வந்து உங்களை விடாது சார், ஏன்னா நம்மளோட இலக்கு ஒரு நோக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் பண்ணுற நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ண, அவர் இதுக்குமே ரொம்ப வரல, அவர் கம்பல் பண்ணி உட்கார வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, எத்தனை படத்தில் தான் நீங்கள் கீழே நின்று ஓடிட்டே இருப்பீங்க, நீ வந்து உட்காருங்க, இன்றைக்கே அவர் உட்காராத உண்மையாகவே எனக்கு வருத்தம். ஏன் அப்படின்னா அடுத்த படிட்டு ஒன்று போகணும் அப்படின்ட்டு அவருடைய நல்ல மனசுக்கு அடுத்து ஒரு பெரிய தயாரிப்பாளராகவும் மிகச்சிறந்த நடிகராகவும் வருவார்னு ஆசைப்பட்றேன். நன்றி சார், நன்றி நன்றி. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு இது வந்து நான் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப, அவர் இன்றைக்கி ஷூட் இருக்குது, மிஸ்கின் சார் படம் ஷூட் போயிட்டுருக்கு, இல்லாட்டி வரலாம் வரேன்னு சொல்லியிருந்தார், அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. என்னுடைய எல்லா இதுலேயும் வந்து எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இயக்குனர் அமீர் சார் அவங்களும் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்காங்க, வெற்றிமாறன் சார் அண்ட் எங்களுடைய இதை ரிலீஸ் பண்ண கார்த்திக் சுப்ராஜ் சார், பா ரஞ்சித் சார், கிருத்திகா உதயநிதி மேம், ஆர்யா சார், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல் மச். ஒரு இது மார்ச் 1st மங்கை படம் எல்லாருக்கும் தியேட்டரில் பார்த்து ரசிக்கணும், அதே மாதிரி தெலுங்குல மங்கா அப்படின்ற தலைப்போடு வரப்போகுது படம், எல்லோரும் பார்த்துருங்க. இது கிளைமேக்ஸ்க்கான நேரம். இயக்குநர்கள் லெனின் பாரதி, ஹலிதா சமீம், ரோஹந்த், ரா வெங்கட் அவர்கள் பாடல்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நேரத்தில் ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்குது நிக்கில் முருகன் சார், என்னோடய பயணத்தில் எப்போவுமே நீங்கள் ஆங்கராக இன்டர்வியூராக ஃபிலிம் ஃபெஸ்ட் எல்லாத்துலையும் நீங்கள் நின்றுங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆடியோ வேணாம், ஹலோ ஆடியோ வேணாம், காப்பிரைட்ஸ் வரும் சார், லுக் இன் விஷுவல்ஸ் வாங்க. டேரக்டர் சார் ஆனந்தியை மறைக்கிறீங்க, ஒரு இல்லை விஷுவல்ஸ் ஃபர்ஸ்ட் செப்டர் ஓகேம்மா, ஓகேவா, ஓகே ஒரு நிமிஷம் மியூசிக் கட்டிங் வாங்கலாம், கிரெடிட் நீங்க எனக்கு அப்படியே சார் வரலாறு